வாழ்க வளமுடன். அற்புதமான தவம், மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்கள் பேராசிரியர் கே சௌமித்திரன் ஐயா. அவங்க வந்து தம்பதியராக பொன்னி சௌமித்திரன் பேராசிரியர், பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா தம்பதியராக வேதாத்திரத்தோடு தங்களை பல வருடங்களாக இணைத்து கொண்டு உணர்த்தொண்டு ஆற்றி வருகிறார்கள். ஐயாவர்கள் இப்பொழுது எளிய முறை உடற்பயிற்சி, மர்மக்கலியோடு இணைந்த விஞ்ஞான பார்வை எனும் பொருளில் நமக்கு வழங்க உள்ளார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உடற்பயிற்சியில வந்து 108 வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுவதாக ஆசான் சண்முகம் அண்ணா கூறினார்கள். அது உணர்ந்து அதை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு புரிதலோடு உணர்ந்து நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுது பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் நமக்கு நற்சிந்தனை வழங்க பேராசிரியர் சௌமித்திரன் ஐயா அவர்களை நமது குடும்பத்தின் சார்பில் அன்போடும் பணிவோடும் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, நிர்வாண்மை நண்பர்களே, அத்துணை சான்றோர்களையும் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இந்த இனிய சிந்தனையிலே ஜூம் ஆப் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று தொண்டாற்றி இன்பம் காண்பதற்கு உடல் உயிர் மனதை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு மனிதனாக பிறந்ததற்கு உண்டான காரணத்தை அறிவதற்கும் அதற்கு முதல் காரணமான இந்த உடலை செம்பட வைத்துக் கொள்வதற்கும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய நமக்கு அருளிய எளிய முறை குண்டலினி யோக உடற்பயிற்சியை பற்றி இன்றைய சிந்தனையை நாம் செய்வோம். அன்பர்கள் அனைவரும் உடற்பயிற்சி செய்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சிந்தனையை தொடங்குகின்றேன். உலகத்திலேயே மருத்துவ முறைகளிலே பாரம்பரியமாக ஒரு சிறந்த கலையாக கருதப்படுவது இந்த மர்மக்கலை. இந்த மர்மக்கலையை படுவர்மம், நோக்குவர்மம், தட்டுவர்மம், தொடுவர்மம் என்று சொல்வார்கள். அதிலே இந்த தொடுவர்மம் தான் சிறந்த வர்மமாகவும் கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த தொடுவர்மமானது சமுதாயத்திற்கு ஒரு சேவை செய்வதற்கு உண்டான ஒரு முயற்சியை நமக்கு கொடுக்கிறது. இந்த தொடுவர்மத்திலே மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற வர்ம புள்ளிகள் என்று கூறப்படுகின்ற 108 அந்த வர்ம புள்ளிகளிலே அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக மருந்தில்லா மருத்துவம் என்ற முறையிலே உடலிலே இருக்கின்ற வலி மற்றும் நோய்களை போக்கும் முறையே இந்த தொடுவர்மம் என்று அழைக்கப்படுகிறது. நமது உடலில் தலை முதல் கழுத்து வரை 25 வர்ம புள்ளிகளும், கழுத்திலிருந்து தொப்புள் பகுதி வரை 45 வர்ம புள்ளிகளும், தொப்புள் பகுதியில் 9 வர்ம புள்ளிகளும், தோள்பட்டை கைகளில் 14 வர்ம புள்ளிகளும், தொப்புளிலிருந்து பாதம் வரை 15 வர்ம புள்ளிகளும் ஆக மொத்தம் 108 வர்ம புள்ளிகள் இந்த உடலிலே அடங்கியிருக்கின்றது. எதற்காக நமது உடற்பயிற்சி சிந்தனையை பற்றி நாம் இன்று சிந்திக்கும் பொழுது இந்த தொடு வர்மத்தை பற்றி முதலிலே கூறுகிறோம் என்றால், நமது ஆசான் அவர்கள் அருளிய இந்த எளிய முறை உடற்பயிற்சியிலே நாம் செய்யும் பொழுது இந்த 108 வர்ம புள்ளிகளையும் நம்மை நாமே இயக்கிக் கொள்கின்றோம். அந்த வகையிலே மனவளக்கலை உடற்பயிற்சி செய்கின்ற அத்தனை மெய்யன்பர்களும் ஒரு வர்மானிகள் என்று அழைக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்முடைய எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி. மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த 108 வர்ம புள்ளிகளிலே 10 இடங்களில், குறிப்பாக 10 இடங்களில்
உயிர் அடங்கல் என்று சொல்லப்படுகின்ற இடங்கள் இருக்கின்றது. இந்த உயிர் அடங்கல் என்பது என்னவென்றால், ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது இந்த 10 இடங்கள் வழியாக உயிர் ஏதாவது ஒரு இடத்திலே பிரியும், அதாவது ஏதாவது ஒரு இடத்திலே நிலை பெறும் என்று சொல்கிறது வர்மம். எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், மகரிஷி அவர்கள் ஒரு மாபெரும் ரகசியத்தை இன்று வரை யாருக்கும் கூறாமல் தன்னடக்கத்துடன் எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி என்று பெயர் மட்டும் வைத்துவிட்டு அந்த உயிர் அடங்குகின்ற 10 இடங்களை கூட நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ளே அருட்தந்தை அவர்கள் கொடைவள்ளல் இந்த பயிற்சியை நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அந்த 10 உயிர் அடங்குகின்ற இடங்கள், ஒரு மனிதன் தன் நிலை மறந்து மயக்க நிலையில் இருக்கும் பொழுது நினைவை இழக்கும் பொழுது வர்மம் தெரிந்த ஒரு வர்மானியர் இந்த 10 இடங்களிலே அதற்கான அழுத்தங்கள், கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரை என்கின்ற அளவிலே அந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனிதருக்கு சுய நினைவு வந்துவிடும். அப்பேற்பட்ட முக்கியமான அந்த 10 இடங்கள், அதற்கு வர்மத்திலே இந்த 108 புள்ளிகளிலே உயிர் அடங்கல் என்று சொல்லப்படுகிறது. அந்த உயிர் அடங்குகின்ற 10 இடங்களை கூட நமக்கு அருட்தந்தை மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார்கள். இந்த 10 உயிர் அடங்கலானது கைப்பயிற்சியிலே ஒரு இடத்திலும், கால் பயிற்சியில் 5 இடத்திலும், நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் 1 இடத்திலும், உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியிலே 3 இடங்கள், இப்படி பிரித்துள்ளார்கள் மகரிஷி அவர்கள். அப்படி என்றால் நாம் தினமும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடலிலே இருக்கின்ற 108 வர்ம புள்ளிகளை நம்மை நாமே இயக்கிக் கொள்கின்றோம், அது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, இந்த உடல் என்பது ஒன்று இயங்க வேண்டுமானால் உயிர் என்பது மிக மிக அவசியம். அந்த உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வாழும் காலத்திலே நமக்கு இயற்கையாக வராமல் இருப்பதற்கும் அந்த உயிர் அடங்குகின்ற, உயிர் அடங்கல் என்று சொல்லப்படுகின்ற அந்த 10 இடங்களை நம்மை நாமே செயல்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்தி அல்லது வளப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய மகரிஷியனுடைய பயிற்சி நமக்கு உதவுகிறது. எனவே அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து யாரும் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை என்று கூறாமல் உங்களுக்காக 30 நிமிடம் உடற்பயிற்சியும், 5 நிமிடம் காயகல்ப பயிற்சியும், 20 நிமிடம் தியான பயிற்சியும், ப்ரிப்பரேஷன் டைம் என்று சொல்வார்கள், ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டால் கூட, 1 மணி நேரம் நீங்கள் தினமும் உங்களுக்காக ஒதுக்குவீர்களே ஆனால் அந்த நாளிலே மிச்சம் இருக்கின்ற 23 மணி நேரமும் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பதிலே ஐயமில்லை. அன்பர்களே, நம்முடைய பயிற்சிக்கு உள்ளே இப்பொழுது நாம் செல்ல இருக்கின்றோம். அன்பர்கள் எல்லோருக்கும் தெரியும் பயிற்சியினுடைய விதிமுறைகள் எல்லாமே, அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த விதிமுறைகளின்படி முதலில் நாம் கைப்பயிற்சியை செய்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்ற தவங்களிலே முதல் தவம் என்பது என்ன என்றால் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சியையே நாம் தவம் போன்றுதான் செய்ய வேண்டும். உடற்பயிற்சியை நாம் தவம் போன்று செய்யும் பொழுது மனமானது புறத்தே அலையாமல் அகத்துக்கு உள்ளேயே இருப்பதால் எந்தெந்த உறுப்புகளை நோக்கி நாம் இந்த பயிற்சிகளை செய்கிறோமோ அந்த உறுப்பின் மீதே முழு கவனமும் நமக்கு ஒரு விழிப்பு நிலை இருப்பதால் நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கின்றது. எனவே உடற்பயிற்சியே நம்முடைய முதல் தியானமாக அன்பர்கள் அனைவரும் கருத வேண்டும். இப்பொழுது நாம் கைப்பயிற்சியை செய்கிறோம். இப்ப கைப்பயிற்சி செய்யும் பொழுது முதலில் இரு கைகளையும் உயர்த்தி 4 முறை
மூச்சு விடுகிறோம், கையை கீழே இறக்கி ரெண்டு முறை மூச்சு விடுகிறோம், இதே போன்று மூன்று முறை செய்கிறோம். இது ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய முழு கவனமானது கைகளினுடைய விரல் நுனி, ஆங்கிலத்தில் ஆண்டனா என்று சொல்வார்கள், எனர்ஜி ரிசீவிங் பாயிண்ட். கைகளை மேலே உயர்த்தி மூச்சை ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடும் பொழுது கை விரல்களுடைய நுனிகளிலே கவனம் வைத்தால் வான்காந்த ஆற்றலானது கை விரல்கள் வழியாக உடலுக்கு உள்ளே இறங்குவதை நம்மால் நன்றாக உணர முடியும். இந்த பயிற்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், யோகாசனங்களிலே சிரசாசனம் என்கின்ற ஒரு பயிற்சி இருக்கிறது, அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும். தலை கீழே தரையிலும் கால் மேலேயும் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் தலைகீழாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் பொழுது கால் பகுதியிலே உள்ள இரத்தமானது தலைப்பகுதிக்கும், மீண்டும் ஆசனம் முடித்து எழுந்து கொள்ளும் பொழுது தலைப்பகுதியில் இருக்கின்ற இரத்தமானது கால் பகுதிக்கும் வரும். இந்த சிரசாசனம் செய்வதால் இரத்த ஓட்டமானது, சர்க்குலேஷன், உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சுழற்சி பெறுகிறது. அந்த ஆசனத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தலைகீழாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உடல் அமைப்பிலே தலைப்பகுதியிலே இருக்கின்ற நரம்புகளுடைய விட்டம், டயாமீட்டர் ஆனது சிறியதாகவும், கால்பகுதி வரை செல்ல செல்ல அந்த விட்டம் பெரிதாக இருக்கும். நாம் தலைகீழாக சிரசாசனத்திலே இருக்கும் பொழுது கால்பகுதியிலிருந்து அதிகமான இரத்தமானது வேகமாக தலைப்பகுதி நோக்கி வரும் பொழுது நரம்புகள் விரிவடையும். மறுபடியும் இயல்பு நிலைக்கு வரும் பொழுது நரம்புகள் மறுபடியும் சுருங்கும். இப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய ஆசானவர்கள் அந்த சிரசாசனத்திற்கு சமமான பயிற்சி தான் இந்த கைகளை எளிமையாக மேலே உயர்த்தி நான்கு மூச்சு மேலே இரண்டு மூச்சு கீழே விட்டு இப்பொழுது உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை நாம் சீர் செய்து விட்டோம். இந்த இரத்த ஓட்டம் என்பது ஒரு உடலிலே மிக மிக முக்கியம். காரணம் என்னவென்றால், இரத்த ஓட்டத்திலே தடை ஏற்படும் பொழுதுதான் நமக்கு உடலிலே வந்து வலி ஏற்படுகிறது. முதலில் இரத்த ஓட்டம் உடல் முழுக்க இந்த 72,000 நாடி நரம்புகள் வழியாக இந்த இரத்த ஓட்டம் செல்ல வேண்டும். அந்த இரத்த ஓட்டத்தை முதலில் சீர்படுத்த வேண்டும். எனவேதான் இந்த கைப்பயிற்சியிலே முதல் பயிற்சியாக உடல் முழுதும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பதற்கு இந்த பயிற்சியை கொடுத்துள்ளார்கள். இரண்டாவது பயிற்சியாக கைகளை பக்கவாட்டிலே வைத்து முன்னும் பின்னும் அசைத்து மூச்சை உள்ளே இழுத்தும் வெளியே விட்டுக் கொண்டும் ஐந்து முறை நாம் செய்கிறோம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது இரத்த ஓட்டத்தை உடல் முழுக்க நம்ம சீராக கொடுத்து விட்டோம். அந்த இரத்த ஓட்டமானது உடல் முழுக்க எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்றால் உடலிலே ஆக்சிஜனுடைய அளவு அதிகம் தேவை. எனவே மூச்சை நன்றாக இழுத்து விடும் பொழுது, இந்த நிலை இரண்டிலே மூச்சை நன்றாக இழுத்து விடும் பொழுது, சாதாரணமாக நாம் மூச்சை இழுக்கும் பொழுது எந்த அளவு நமக்கு காற்று உடலுக்கு உள்ளே கிடைக்குமோ அதை விட 12 மடங்கு காற்று உள்ளே செல்கிறது. அதிகமான காற்று நுரையீரலுக்கு செல்வதால் அங்கு ஆக்சிகரணம், ஏர் டிரான்ஸ்மிஷன், வாயு பரிமாற்றம் ஏற்பட்டு அசுத்த இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு நல்ல இரத்தமானது இருதயத்திற்கு செல்கிறது. இதனால் இரத்த ஓட்டம் முழு கொள்ளளவானது இருதயத்துக்கு கிடைப்பதால் உடலிலே எந்த விதமான தங்கு தடையுமின்றி இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. நிலை 3, 4, 5, அது மூன்றும் உங்களுக்கு வலது கையை கிளாக்வைஸ் 5 முறை, இடது கை கிளாக்வைஸ் 5 முறை, வலது கை ஆன்டி கிளாக்வைஸ் 5 முறை, இடது கை ஆன்டி கிளாக்வைஸ் 5 முறை, இரு கைகளையும் சேர்த்து கிளாக்வைஸ் 5 முறை, ஆன்டி கிளாக்வைஸ் 5 முறை. ஐந்தாவது பயிற்சியாக வலது காலை முன்னோக்கி வைத்து கிளாக்வைஸ் 5 முறை, ஆன்டி கிளாக்வைஸ் 5 முறை நாம் செய்கின்றோம். இப்போ முதலிலே இரத்த ஓட்டத்தையும் காற்று ஓட்டத்தையும் பயிற்சியில சீரமைச்சாச்சு. இதுதான் முக்கியம் ஒரு உடலுக்கு, உடல் ஒரு உடல் உயிர் இயங்குவதற்கு முக்கியம். இப்போ ஒவ்வொரு உறுப்புகளா நம்ம உள்ளே போகிறோம். இந்த நிலை 3, 4, 5 இந்த பயிற்சி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மனிதனுடைய உடலிலே மொத்தம் 360 ஜாயின்ட்ஸ் இருக்கு.
இந்த 360 ஜாயின்ஸ் இணைப்புகள் நம்மளுடைய தலைப்பகுதி ஸ்கல், அந்த இடத்திலே 86 இணைப்புகளும், தொண்டை மற்றும் கழுத்து த்ரோட் அண்ட் நெக் 6 இணைப்புகளும், மார்புக்கூடு தொராக்ஸ் 66 இணைப்புகளும், முதுகெலும்பு மற்றும் இடுப்பு ஸ்பெயின் அண்ட் பெல்விஸ் 76 இணைப்புகளும், ஹேண்ட்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் கைகள் தோள்பட்டை விரல்கள் 64 இணைப்புகளும், கால் பகுதி லெக் அண்ட் ஃபீட் விரல்கள் அண்ட் டோஸ் அந்த பகுதியிலே 62 இணைப்புகளும் உள்ளன. மொத்தம் 360 இணைப்புகள் மனிதனுடைய உடலிலே உள்ளது. இந்த 360 இணைப்புகளிலே 354 இணைப்புகளானது ஜாயின்ஸ் உடலிலே பகுதியாக செயல்படுகிறது. 6 இணைப்புகள் மட்டும் மனித உடலிலே 360 டிகிரி சுழற்சி செய்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இரு கை தோள்பட்டைகளில் 2 இணைப்புகளும், இடுப்பிலே 2 இணைப்புகளும், கால் முட்டியில் 2 இணைப்புகளும், மொத்தம் 6 யூனிவர்சல் பால் ஜாயின்ஸ் என்று சொல்வார்கள். அந்த 6 இணைப்புகள், இந்த 6 இணைப்புகளிலும் எலும்பு பகுதி, அந்த பந்து கிண்ண மூட்டு, அந்த ரெண்டுத்திற்கும் இடையே மஜ்ஜை இருக்கும். இதற்கு நாம் தினமும் வந்து அசைவு கொடுக்க வேண்டும், கைகளுக்கும் இடுப்புகளுக்கும் கால்களுக்கும். அந்த அசைவு கொடுக்கவில்லை என்றால் நமக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட ஆர்த்தோ ரிலேட்டட் பிரச்சனைகள் நமக்கு வரும். எனவே இந்த கைகளுக்கு இந்த 3 நிலைகளிலே நாம் அசைவு கொடுக்கும் பொழுது, இந்த எலும்பும் இந்த பந்து சுழற்சி பெறும் பொழுது, அந்த மஜ்ஜையானது இடையிலே அழுத்தம் பெற்று அந்த மஜ்ஜையிலிருந்து இயற்கையாகவே திரவம் சுரக்கிறது. உதாரணத்திற்கு இப்ப நம்ம வீட்டுல வந்து தாப்பால் இருக்கு, தாப்பால்ல வந்து சத்தம் அதிகமா வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதை வந்து கிளியர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளால அந்த தாப்பால வந்து ஸ்மூத்தா திறக்க முடியும், மூட முடியும். அந்த மாதிரிதான் கைகளுக்கு நம்ம வந்து ஒரு லூப்ரிகேஷன் கொடுக்கறோம் இந்த பயிற்சியில. 6வது பயிற்சி, அது ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த நிறைய அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க, வலது பக்கம் திரும்பும் பொழுது 180 டிகிரி திரும்பணும், இடது பக்கமும் 180 டிகிரி திரும்பணும், அதாவது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் இந்த இடுப்பை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அதுல பாதிதான் ரொட்டேட் பண்ணுவாங்க. இந்த பயிற்சியினுடைய நோக்கமே இடுப்பை நன்றாக வளைக்க வேண்டும். அப்படி இடுப்பை நம்ம நன்றாக வளைக்கும் பொழுது இந்த இடுப்பு பகுதியில் இருக்கின்ற தேவையற்ற அன்வான்ட் மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபோல்டிங் ஃபோல்டிங்கா இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அந்த கெட்ட கலோரிகள் எல்லாமே எரிக்கப்பட்டு அந்த பாடியினுடைய ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம் இல்லையா, உடலினுடைய வடிவம், அந்த வடிவத்தை நமக்கு கொடுக்கும். முதல்ல அந்த வடிவத்தை கொடுக்கும் பொழுது தொப்பை வராமல் நமக்கு பாதுகாக்கப்படும் டெல்லி. அது மட்டுமல்லாமல் இந்த 360 டிகிரி இந்த உடலை நாம் 2 பகுதிகளிலும் வளைக்கும் பொழுது, இந்த பயிற்சி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லா நன்றாக நீங்களே உணர்வீர்கள். முதுகு பகுதியிலே எக்ஸ் போன்ற ஒரு உணர்வு கிடைக்கும், முதுகு பகுதியிலே, முதுகு தண்டின் பகுதியிலே. அப்படி அந்த எக்ஸ் போன்ற உணர்வு கிடைக்கும் பொழுது அந்த முதுகிலே இருக்கின்ற அந்த 33 ஜோடி முதுகிலே இருக்கின்ற அந்த எலும்புகள் இருக்குங்களா, அந்த 33 முள் எலும்புகள் வந்து அந்த இடத்துல வரும் பொழுது நமக்கு அதைதான் நம்ம வந்து சர்விக்கல் துராக்ஸ் லம்பார்டு சாக்ரல் என்று சொல்கின்றோம். அந்த இடத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட அதை வந்து சரிபடுத்தி விடும். ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. அதனால இதை வந்து நம்ம வந்து வலது பக்கமும் 180 டிகிரி சுழலும், இடது பக்கமும் 180 டிகிரி சுழல வேண்டும். இப்போ ஒரே நாள்ல எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டாம், நிறைய அன்பர்கள் சரியாக முறையில நம்ம செய்வோம், அப்படி செய்யாத அன்பர்கள் ஒரு ஒரு நாளைக்கும் கொஞ்சம் ஒரு 10-10 டிகிரியா இன்க்ரீஸ் பண்ணுங்க. நாளடைவில் ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு 360 டிகிரி நம்மளால வந்து சுழல முடியும். ஒரு அற்புதமான பயிற்சி இது. 7வது நிலை, கால் முட்டியை நாம் வந்து சுழற்சுகிறோம். அந்த முட்டியில் இருக்கின்ற அந்த பந்துக்கு இந்த மூட்டுக்கு ஒரு லூப்ரிகேஷன் நம்ம வந்து கொடுக்க போறோம். அப்படி குறுக்கும் பொழுது இந்த கைகளை குவிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அது எதற்கோசரம் குவிச்சு வச்சுக்கணும் இந்த கைகளை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த முட்டியை நம்ம வந்து குவிந்து கைகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம விரல்களுடைய பெருவிரல் வந்து அந்த முட்டியினுடைய முட்டிக்கு கீழே வந்து ஒரு 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 குண்டு மாதிரி தெரியும். அதுக்கு பேர் வந்து குதிரை முகவர்மம் அப்படின்னு பேர்.
அந்த பெருவிரலால அந்த இடத்த நம்ம புடிச்சுக்கணும். கரெக்டா நீங்க புடிச்சா உங்களுக்கே தெரியும். அப்படி புடிச்சுக்கிட்டு அந்த முட்டியை நம்ம வந்து சுழல வைக்கணும். நம்ம அந்த முட்டியை நம்ம வந்து அந்த மாதிரி வந்து சுழல வைக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடனடியான ஆற்றல் அந்த முட்டிக்கு வந்து கிடைக்கும். வந்து இப்போ வந்து கால்கள் பகுதியில் நமக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும். நமக்கு வந்து அந்த குதிரை முக வர்மத்தை நம்ம வந்து அழுத்தும் பொழுது நமக்கு வந்து கால் பகுதியில் வந்து ஒரு பலம் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து இப்போ இந்த அளவில் தான் இந்த கைப்பயிற்சி. இப்போ இந்த கைப்பயிற்சி செய்வதனால நமக்கு வந்து இந்த பயிற்சியில மட்டும் நமக்கு வந்து கைகளில் மட்டும் வந்து 9 வர்ம பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த 9 வர்ம பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால கை விரல்களுக்கு ஆற்றலை நமக்கு கொடுக்கின்றது. அதே மாதிரி வந்து சமான முத்திரையும் நம்ம ஒன்று பண்றோம் பயிற்சி 3, 4, 5ல். இந்த சமான முத்திரை தான் ஒரு உயிரடங்கல். இந்த சமான முத்திரை 5 விரல்களை நம்ம ஒன்றாக அழுத்தி கொண்டு செய்யும் பொழுது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலும் இணைகின்ற இடம் தான் வந்து அந்த இடத்திற்கு பேர் வந்து கௌலி அடங்கல் அப்படின்னு பேர். இந்த கௌலி அடங்கலினுடைய முக்கியமான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தை பலப்படுத்தும், கைகளுக்கு ஆற்றலை கொடுக்கும், உடல்ல இருக்கின்ற அந்த குளிரை வந்து நீக்கி உடம்புக்கு வந்து தேவையான அந்த 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை கொடுக்கின்ற இடம் அந்த இடம். இந்த சமான புத்தரை சரியான அழுத்தத்தை கையில கொடுத்து நம்ம செய்யும் பொழுது இந்த உடல் 9 வர்மா பாயிண்ட்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதே மாதிரி கைப்பயிற்சின முதல் பயிற்சி சொன்னா, ரெண்டு கைகளையும் நன்றாக மேலே இணைக்கணும். அந்த ரெண்டாவது பயிற்சியிலையும் ரெண்டு கைகளையும் முன்னாடி எடுத்தா நல்லா ஒன்னா சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது உள்ளங்கையில வந்து தட்சிணை காலம் உள்ளங்கை வெள்ளை வர்மம் என்கின்ற ஒரு முக்கியமான ரெண்டு வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. இந்த வர்ம புள்ளிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல கண்கள்ல ஏற்படுகின்ற எரிச்சலை வந்து போக்கும், உடல் சோர்வை நீக்கும், அதே போன்ற இடுப்பு வலி இருந்தால் அந்த இடுப்பு வலியை சரியாக்கும், தண்டுவட பகுதியை வந்து ஸ்பைனல் கார்டை வந்து வலுப்பற செய்யும். இந்த 4 நன்மைகள் வந்து அந்த பயிற்சியில வந்து நமக்கு வந்து இருக்குது. குறிப்பா இந்த கைப்பயிற்சி செய்யும் பொழுது இந்த கைகள்ல இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வந்து தீர்ந்துவிடும். ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த கைப்பயிற்சி. இதுல 9 வர்மா பாயிண்ட்ஸ் இந்த கைப்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடணும். இப்ப கால் பயிற்சிக்கு உள்ள நம்ம போகிறோம். இந்த கால் பயிற்சி நம்ம செய்யும் பொழுது இந்த முதல் பயிற்சி இன் அவுட் முறையில 5 முறை செய்யறோம். அடுத்த பயிற்சி ரைட் லெஃப்ட் என்ற முறையில 5 முறை செய்யறோம். இந்த ரெண்டு பயிற்சி செய்யும் பொழுதும் கவனம் வந்து இடுப்பு பகுதியில இருக்கணும். இடுப்பு அந்த பால் இருக்கு பாருங்க, அந்த இடுப்பு பால் அந்த பகுதியில கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பயிற்சியும் செய்யும் பொழுது, ஏன்னு சொன்னேன்னா அந்த பால்ல இருந்து தான் வந்து தொடையல் அங்கிருந்து அப்படியே இணைப்பு ஆரம்பிச்சு டை போன் அதான் நமக்கு பெரிய எலும்பு தொடையெலும்பு, அதுல இருந்து முட்டி நீஸ் ஜாயிண்ட் அங்கிருந்து நேரா கால் எலும்பு வரைக்கும் போய் அப்படியே வந்து கால் வரைக்கும் இணைகிறது, பெரிய டை போன் அது. இப்ப இணைக்கின்ற இடம் அந்த ரெண்டு பால். இப்ப நம்ம ஏற்கனவே மொத்தம் இருக்கிற இந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற பால்ல வந்து கைப்பயிற்சி செய்யும் பொழுது 3, 4, 5 நிலை செய்யும் பொழுது ரெண்டு பாலுக்கு நம்ம வந்து ரொட்டேஷன் கொடுத்துட்டோம், லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம். 7வது நிலை செய்யும் பொழுது முட்டிக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துட்டோம் ரெண்டு பாலுக்கு. இந்த கால் பயிற்சியினுடைய முதல் 2 நிலைகள் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த இடுப்புல இருக்கிற அந்த பாலுக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷன் நம்ம நன்றாக கொடுக்குறோம். இப்போ இந்த 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற இந்த 6 பாலுக்கும் வந்து இந்த பயிற்சியில நம்ம வந்து லூப்ரிகேஷன் நம்ம வந்து முடிச்சிடுறோம். கவனம் வந்து இடுப்பு பகுதியில் அந்த பால்ல கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த நல்லா வந்து இந்த இன் அவுட் சரியான முறையில் மெதுவா செய்யணும். செய்யும் பொழுது அந்த இடுப்பு பகுதிக்கு போதுமான அந்த லூப்ரிகேஷன் நமக்கு கிடைக்கிறது, பலமும் நமக்கு கிடைக்கும். 3வது நிலை செய்யும் பொழுது வலது பக்கம் 5 முறை திருப்பி, இடது பக்கம் 5 முறை திருப்பி, வலது பக்கம் 5 முறை கால ரொட்டேட் செய்யும் போது அந்த கால் டோ அந்த பகுதிக்கு வந்து நம்ம வந்து பலத்தை வந்து கொடுக்குறோம். அதற்கு பிறகு நம்ம அந்த காலை அழுத்தி விடுறோம் பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலை அழுத்தி விடும் பொழுது நம்ம சில நேரத்துல செய்யும் பொழுது வேகமாக வந்து இந்த செய்யறோம், இந்த உள்ளங்காலை அழுத்தும் பொழுது அது மாதிரி செய்யக்கூடாது. லேப்பிங் சொல்லுவோம், அந்த லேப்பிங் முறையில ஒரு இடம் கூட விடாம உள்ளங்கால அழுத்தத்தை சீரான முறையில நம்ம வந்து கொடுக்கணும். அதுல உங்களுக்கே தெரியும், மேல் பகுதியில வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், நடுப்பகுதி வயிற்று பகுதியில வந்து மிதமான ப்ரெஷர் கொடுக்கணும், கால் பகுதியில வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கணும். ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்மக்கலையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் மாத்திரை அழுத்தம் கொடுக்கும் பொழுது வர்மக்கலையில எலும்புகள் வழியாக ஆற்றல் பாயும்,
அரை மாத்திரை அழுத்தம் கொடுக்கும் பொழுது நரம்புகள் வழியாக ஆற்றல் பாயும். முக்கால் மாத்திரை அழுத்தம் கொடுக்கும் பொழுது மஜ்ஜை வழியாக ஆற்றல் பாயும். ஒரு மாத்திரை அழுத்தம் கொடுக்கும் பொழுது மூன்றின் வழியாகவும் ஆற்றல் பாயும். இது வர்மத்தின் சிறப்பு. மகரிஷனுடைய பயிற்சியில பாத்தீங்கன்னா கால் மாத்திரை அழுத்தம் இருக்கும், அரை மாத்திரை அழுத்தம் இருக்கும், முக்கால் மாத்திரை அழுத்தம் இருக்கும், ஒரு மாத்திரை அழுத்தமும் இருக்கும். அதனால இந்த பயிற்சியை வந்து நம்ம சரியான முறையில செய்யும் பொழுது முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது கவனம் அந்த உள் உறுப்புகள் கிட்ட நமக்கு வந்து இருக்கணும். உங்களுக்கே தெரியும், முதல்ல வந்து தலைப்பகுதி, கண் பகுதி, காது பகுதி. அதை முடிச்ச உடனே மார்பு பகுதி ஆரம்பிக்கும் பொழுது அந்த விரலுக்கும் மார்பு பகுதிக்கும் நடுவில் ஒரு பள்ளம் தெரியும், எல்லா விரலும் கீழியும். அந்த பள்ளத்தையும் நம்ம விடாம அழுத்தணும், நல்லா மேலிருந்து அழுத்திட்டு வரணும். ஏன்னா அதுதான் வந்து கழுத்து சார்ந்த நரம்பு மண்டலம், அதனோட தொடர்புடையது. இப்ப சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல நல்லா அதோட தொடர்ச்சியா அழுத்தும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க வந்து விடுபடலாம். இப்ப சரியான முறையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த சரியான முறையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே நம்ம வரோம் இல்லையா, வரும் பொழுது அந்த மார்பு பகுதி முடிகின்ற இடத்திலே உள்ளங்கால் வெள்ளை வர்மம்னு ஒரு வர்ம பாயிண்ட் இருக்கு. அது வந்து இரண்டாவது உயிர் அடங்கல். அதுதான் முதல் உயிரடங்கல் சொன்னது நம்ம கைப்பயிற்சியில ஒன்று பார்த்துட்டோம். இது ரெண்டாவது உயிரடங்கல், உள்ளங்கால் வெள்ளை அடங்கல் இருக்கு. இந்த உள்ளங்கால் வெள்ளை அடங்கல் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா உணர்வற்று மயங்கி நிலையில இருக்கிறவங்க வந்து விழிப்பு நிலைக்கு ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் பிராணவாயுவை வந்து உடல்ல வந்து சரியான முறையிலே வந்து கட்டுப்படுத்தும். சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை சீராக்கி கொடுக்கும். இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த வலியை போக்கும். நுரையீரல் பிரச்சனையை சீராகும். உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே போன்று நரம்பு சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மம். இவ்வளவு நன்மைகள் இருக்கு. நம்ம மகரிஷி நமக்கு சாதாரணமா அழுத்த சொல்லிட்டார் நம்மள. அதுக்கு கீழே முத்து தாமரை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு. அதுக்கு கீழே இந்த முத்து தாமரை வர்மம், இந்த உள்ளங்கால் வர்மம். இப்ப வந்து வர்மால வந்து இருதய நோய் இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த வர்மக்கலை நிபுணர்கள் இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மம், முத்து தாமரை வர்மம் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க, வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டண்ட் வச்சிருக்கவங்க, ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணவங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இந்த டச் கொடுக்கும் பொழுது ஒரு அடுத்த அடுத்த ஒரு பிரச்சனையான நிலைக்கு போகாம அவங்களை பாதுகாத்துக்கலாம். பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்க இந்த பயிற்சி நம்ம உள்ளங்கால நம்ம சரியான முறையில அழுத்தும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கை நமக்கு கிட்ட சொல்லாம வர ஒரே வியாதி இந்த ஹார்ட் அட்டாக் மட்டும்தான். இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். எனவே இந்த உள்ளங்காலை நம்ம வந்து எந்த ஒரு இடம் கூட விடாம சரியான முறையில வந்து அழுத்துக்கிட்டே வரணும். அதே மாதிரி அப்படி அழுத்தும் பொழுது நம்ம ரெண்டு கைகளையும் நம்ம என்ன பண்றோம், உள்ளங்கால் பக்கம் அழுத்தும் பொழுது அந்த மேல் பாதம் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வந்து ஒரு கை மேல ஒரு கை அப்படிச்சு அழுத்திங்க, நல்லா கட் அந்த ஐந்து விரல்கள்ல படுற மாதிரி அழுத்தணும். அப்படி அழுத்தும் பொழுது கட்டை விரலினுடைய அந்த விரல் இருக்கு பாருங்க, நகம் இருக்கு பாருங்க, அந்த நகத்தினுடைய அந்த முழின்னு சொல்லுவாங்க அந்த சென்டர் பாயிண்ட், அந்த இடத்துல வந்து சுண்டிகை வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு அந்த உண்டில. அதுதான் வந்து மூணாவது உயிர் அடங்கல். அதுதான் இந்த சுண்டிகை வர்மத்துல வந்து ஒரு நம்ம வந்து அழுத்தம் நம்ம வந்து சரி அந்த கைகள் நம்ம வச்சு அழுத்தும் பொழுதே வந்து அந்த அழுத்தம் தானாவே அந்த இடத்துல வந்து கிடைச்சிடும். அங்க அழுத்தும் பொழுது அது வந்து மல்டி பர்பஸ், கால்ல இருக்கிற நரம்புகளுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம கால்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். காலுக்கு அதே மாதிரி வந்து கால் வலி இருந்ததுன்னா கால் வலியை போக்கும். இடுப்போட தொடர்புடையது, இடுப்பு வலியை போக்கும். அதே மாதிரி உயிரை காப்பாற்றுகின்ற அடங்கலாக பயன்படும். அதாவது கட்டை வலனுடைய முடியையும் கட்டை விரலுக்கும் அடுத்த விரல் இருப்பாருங்க மெட்டி விரல்னு சொல்லுவோம். இந்த கட்டை விரலுக்கும் மெட்டி விரலுக்கும் இடைப்பட்ட இடம் ஒரு பள்ளம் இருக்கும், அதுக்கு பேர் வந்து விருத்தி வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருத்தி வர்மமும் ஒரு உயிர் அடங்கல். நம்ம அந்த ரெண்டு கைகளும் அப்படி லேப் பண்ண மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து உள்ளங்காலை அழுத்தும் பொழுது நம்ம விரலால வந்து அந்த மேல் பாதத்துல இந்த ரெண்டு வர்ம பாயிண்ட்ஸை நம்மளே வந்து நம்ம அறியாம ஆக்டிவேட் பண்ணிடுறோம். இப்ப நம்ம மூணாவது அடுத்த நம்ம வந்து இப்ப நாலாவது உயிர் அடங்கலையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அந்த நிலையில என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ளங்கால வந்து எந்த இடத்துலயும் ஒரு கேப்பே விடாம இந்த உள்ளங்கால நம்ம வந்து அழுத்துக்கிட்டே நம்ம வந்து வரணும். இப்ப உள்ளங்கால கடைசி வரைக்கும் அழுத்திக்கிட்டே அந்த கடைசியில வந்து பின்னாடி வந்து சரி கடைசியா அந்த பாதத்தை முடிக்கிறோம் இல்லையா, முடிக்கிற இடத்துல கடைசியா ஒரு ரெண்டு மூணு முறை அழுத்தம் கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கடைசியை முடிக்கின்ற இடம் தான் வந்து சரி ஒரு ரெண்டு மூணு முறை அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனை வராம நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அடுத்தது இந்த பக்கவாட்டுல அழுத்துறோம், ஸ்பைனல் கார்டுக்கு. அந்த பக்கவாட்டை அழுத்தும் பொழுது
உள்ளங்கால் நல்லா ஃபோல்ட் ஆற மாதிரி நல்லா அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி அழுத்திக்கிட்டே வரும் பொழுது பெண்களுக்கான ஒரு சிறப்பான இடம் அங்கே இருக்குன்னா அந்த நடு பகுதி, ஒரு மேடு வருது பாருங்க, அந்த அழுத்திக்கிட்டே வரும்பொழுது அந்த மேடான பகுதி வரும்பொழுது அந்த வயிற்று பகுதி ஒரு சொல்றோம் இல்லையா, உள்ள பக்கம் அழுத்தருமே அதுக்கு மேல் பக்கத்து பக்கவாட்டில் சக்தி வர்மம்னு ஒரு வர்மம் அங்கே இருக்கு. அது அழுத்தும் பொழுது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நேரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து அது வந்து ஓவர் பிளீடிங் ஆகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, இதை மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதே மாதிரி வந்து டியூரிங் மென்சஸ் பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டமக் பெயின் நிறைய இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளும் அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தீர்த்துரும். அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான இடம் அது, அதை அழுத்தம் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கணுக்காலை நம்ம வந்து சுழற்சி முறையில் அழுத்துறோம். அந்த கணுக்காலை அழுத்தும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு வந்து ஹைட்ரசல், இரண்யா போன்ற நோய்கள் எல்லாம் முக்கியமான வர்ம பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு, அதை வந்து வராமல் நமக்கு வந்து பாதுகாக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த டோ மட்டும் தனியாக வந்து கீழே 5 முறை, மேல் நோக்கி 5 முறை, கீழ் நோக்கி 5 முறை நம்ம வந்து சுழற்சி செய்கிறோம். அது முடித்த உடனே கடைசியாக வந்து அந்த காப் மசில்ஸ் நம்ம அழுத்துறோம் பாருங்க, அந்த அழுத்துறது வந்து அந்த பின் குதிக்காலிருந்தே நம்ம வந்து அழுத்திக்கிட்டு போகணும். ஏன்னா அந்த பின் குதிக்காலில் வந்து 2 முக்கியமான வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கு, உப்புக்குற்றி காலம் குதிக்கால் வர்மம்னு சொல்லிட்டு 2 வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த உடலினுடைய மொத்த எடையும் தாங்கிற ஆற்றல் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் உடல் கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருப்பாங்க, கால் வலி இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் வராம வந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான உறுப்பு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேரம் அப்படியே அந்த காக் மசில்ஸ் அழுத்திக்கிட்டே வரும் பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த கால் பகுதி அந்த முழி பகுதியை வந்து கீழிருந்து மேலே, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே அழுத்தி அதுக்கு ஒரு மசாஜ் பண்றோம் இல்லையா, 3 முறை 3 முறை 3 முறை, அந்த அந்த கணுக்கால் பகுதியிலிருந்து 8 விரல் மேலே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து கொம்பேரி காலம்னு ஒரு முக்கியமான உயிர் அடங்கல் அந்த இடத்துல இருக்கு. அந்த கொம்பேரி காலத்துக்கும் அதுக்கு கீழே 1 விரல் கீழே இன்னொரு உயிர் அடங்கல் அங்கேயே இருக்கு அந்த இடத்துல. 2 வர்மா பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ். அது வந்து அது வந்து ஒன்று வந்து கொம்பேரி காலம்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து மண்ணை அடங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 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 இடத்துல நம்ம நல்லா அழுத்திக்கிட்டே வரணும். அப்படியே அந்த காக் மசில்ஸ் மேல் வரைக்கும் எலும்பு பக்கம் கை முன்னாடி வரல போகக்கூடாது. இந்த காக் மசில்ஸ் பக்கத்தை நல்லா அழுத்தும் பொழுது ஏன் சொல்றேன்னா இந்த இடம் வந்து 2வது இருதயம் சொல்லுவோம், செகண்ட் ஹார்ட் ஆஃப் அவர் பாடி. இந்த இடத்தை சீரான முறையில் நம்ம அழுத்தும் பொழுது ட்ராப்லர் வெயின் சிஸ்டம் சரியான முறையில் வேலை செய்யும், நுரையீரலுக்கு சரியான முறையிலே காற்றை எடுத்து செல்லும். 2 உயிரடங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. அதனால இதை வந்து மகரிஷி நமக்கு ரொம்ப சிம்பிளா அழுத்தி விடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இடத்துல வந்து 2 உயிரடங்கள் இருக்குதுன்றது எல்லாரும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கால் பயிற்சி. இந்த கால் பயிற்சி இப்ப நம்ம செய்தோம் இல்லையா, இதுல 13 வர்மா பாயிண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கோம். இந்த கால் பயிற்சியில வந்து இந்த 13 வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லும் பொழுது உள்ளங்கால் வெள்ளை வர்மம், முத்து தாமரை வர்மம், சுண்டிகை காலம், விருத்தி வர்மம், படக்கால் வர்மம், கண் புகச்சல் வர்மம், உப்புக்குற்றி காலம், குதிகால் வர்மம், கொம்பேரி காலம், குதிரை முக வர்மம், மூட்டு வர்மம், உள்தொடை வர்மம், இந்த வர்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அந்த கால் பயிற்சியில. இப்போ நம்ம வந்து 2 பயிற்சி சிறப்பாக முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மூச்சு பயிற்சிக்குள்ளே போகிறோம். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது முதல் பயிற்சி நம்ம வந்து முதல் நிலையம் 2வது நிலையம் வஜ்ராசனத்தில் இருந்து நம்ம வந்து இந்த மூச்சு பயிற்சியை செய்கிறோம். இந்த மூச்சு பயிற்சி முதல் பயிற்சி வஜ்ராசனத்தை நிலையில செய்யும் பொழுது சின்முத்திரை வச்சுக்கிட்டு மிச்சம் 3 விரல்கள் நேராக இருக்கணும். சில அன்பர்கள் விரலை கொஞ்சம் சைடில் வைப்பாங்க, அது மாதிரி வைக்கக்கூடாது. 3 விரல்களை ஏன் நேராக வைக்க சொல்லியிருக்காரு மகரிஷி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நடுவிரல் இருக்கு இல்லையா, அவங்கவுங்களுடைய விரலினுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உடல் வாகில இந்த சின்முத்திரையை வச்சுக்கிட்டு 3 விரலை நேராக வச்சுக்கிட்டு அந்த நடுவிரல் எந்த இடத்துல அழுத்தம் வருதோ அதுதான் வந்து நம்ம தொடையினுடைய சென்டர் பாயிண்டாக இருக்கும் அவங்கவுங்களுடைய உடலினுடைய உயரத்தை வச்சு பார்க்கும் பொழுது. நீங்க அந்த அந்த இடத்த அழுத்திக்கிட்டே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கரெக்டா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம சின்முத்திரை வச்சுக்கிட்டு அந்த 3 விரல் நேரா வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பயிற்சி செய்யும் பொழுது அந்த நடுவிரல் படுகின்ற ஆகாய விரல் சொல்றோம் இல்லையா, அந்த விரல் படுகின்ற இடம் தான் வந்து ஆமை காலம்னு பேரு. அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த ஆமை காலம் குறிப்பா வந்து ஆமை காலம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சுகர் பிரச்சனை, சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துற இடம், ஒரு முக்கியமான இடம் அது. அதனால வந்து சுகர் நமக்கு இன்சுலின் சரியான முறையில சுரக்கும், சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சி. அதாவது வந்து இந்த நிலையில இருக்கும்போது நுரையீரலை நம்ம வந்து முதல்ல வந்து தயார்படுத்துறோம். இந்த வஜ்ராசன நிலையில இருந்துகிட்டு நுரையீரலை தயார்படுத்துற பயிற்சி தான் முதல் பயிற்சி. 2வது பயிற்சி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அடி நாபி
அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து சின்முத்திரை, ரெண்டாவது பயிற்சியில வந்து ஆதி முத்திரைன்னு நம்ம வந்து கட்ட விரலை வந்து சொல்டவர்களுக்கு வச்சுட்டு அழுத்திட்டு நம்ம வந்து ரெண்டு கைக்கு விரல்களை இணைத்து குவிந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அடி வயத்துல வச்சுக்கிட்டு நம்ம வந்து அழுத்தி, ஏன்னா நாபிலிருந்து தான் அந்த மூச்சு வருது, அடி நாபின்னு சொல்றோம் வயிற்றுப்புலுக்கு கீழே, அதனாலதான் வந்து அந்த இடத்துல நம்ம கையை வச்சுட்டு நம்ம அழுத்துறோம் இந்த ரெண்டாவது பயிற்சியில. ஏன் வந்து ஆதி முத்திரை அந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் வச்சோம்னா அந்த பொருள் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டுனா அந்த இடத்த வந்து வெற்றிடத்தை வந்து காற்று வந்து நிரப்பிடும். இப்ப நம்ம வந்து ரெண்டு கைகளையும் அந்த அடி வயத்துல வச்சு அழுத்திக்கிட்டு இந்த மூச்சை இழுத்து விடும் பொழுது சிறுகுடல் பெருகுடல் என்ன ஆகும்னா, அந்த அடி வயத்துல நம்ம கை வச்சு ரெண்டும் மேல வந்துடும். அந்த சிறுகுடல் பெருகுடல் மேல வருது, நம்ம மூச்சை கீழே விடுறோம், எழுந்துக்கும் போது மூச்சை இழுக்கிறோம். அப்படி கீழே விட்டு இழுக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல கையை எடுத்த உடனே பயிற்சி முடிச்சு எடுத்த உடனே திருப்பி அந்த பொசிஷன்ல அந்த சிறுகுடலும் பெருகுடலும் அங்க போய் உட்காரணும். அப்படி உட்காரும் பொழுது அங்க ஏற்கனவே அந்த இடத்துல இருந்த சிறுகுடல் பெருகுடல் மேல வந்ததுனால அந்த வெற்றிடத்துல காத்து வந்துடும். அந்த காத்து வந்த உடனே திருப்பி இந்த பயிற்சி ஐந்து முறை நம்ம மூச்சு எழுத்து விட்டோம், அது ரெண்டு அங்க போய் உட்காரும் பொழுது காற்று அங்க இருந்ததுன்னா இது பொசிஷன்ல போய் உட்காருவதற்கு சில செகண்ட்ஸ் வினாடிகள் எடுத்துக்கும். அந்த நேரத்துல ஒரு சிலருக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அடி வயிற்று ஒரு இழுத்து குடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி அந்த இடத்துல கேஸ் போகாம இருக்கிறதுக்கு தான் அந்த கேஸ் லாக்கிங் பாயிண்ட் தான் இந்த ஆதி முத்திரை. மகரிஷி ஒரு சின்ன ஒரு ஒரு வலி கூட நமக்கு இந்த பயிற்சி செய்யறதுனால வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த மகான் நமக்கு அது மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆதி முத்திரைங்கிற ஒரு ஒரு பெரிய டெக்னிக் நமக்கு வந்து மகரிஷி நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சுகாசனத்துல உட்கார்ந்துக்கிறோம். இந்த சுகாசனத்துல உட்காந்துக்கிட்டு நிலை மூன்று செய்யும்பொழுது வலது கையை நம்ம என்ன பண்றோம், இந்த தொப்புள் பகுதியில வந்து நம்ம வந்து வலது கையை வந்து வச்சுக்கிறோம். ஏன்னா நாபி ஆரம்பமாகின்ற இடம் அந்த தொப்புள் பகுதி, அந்த தொப்புள் பகுதியில வச்சு நம்ம வலது கையை அங்க வச்சுக்கிறோம். இடது கையை நம்ம என்ன பண்றோம், நுரையீரல அழுத்திக்கிட்டு ஐந்து முறை மூச்சு விடுறோம். அப்படி அந்த தொப்புள்ல கை வைக்கும் பொழுது அந்த இடத்துல முக்கியமான கரெக்டா, ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மகரிஷி வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னா அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து அன்னக்காலம் ஒரு வர்மம் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த தொப்புள்ள கை வைக்கும் போது. அதே மாதிரி வந்து கிளி பிரடர் வர்மம் அப்படின்னு சொல்லும், ரெண்டு வர்ம பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். மகரிஷினுடைய பயிற்சிகள் நம்ம வந்து நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் மல்டி பர்பஸ். அதே நேரத்துல மெயின் பர்பஸ் வந்து நுரையீரலுக்கு பலம், அதே நேரத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம கை வைக்கிறோமோ அதனுடைய தொடர்பு சம்பந்தப்பட்ட நன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த அன்ன காலத்துல நம்ம வந்து கை வைக்கிறது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து சரியான முறையில ஜீரணமாகும். அதே மாதிரி சில பேருக்குலாம் சாப்பிட்ட உடனே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், டியூரிங் டிராவலிங் வந்து வாமிட் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் ஆகும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யும், உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும், வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும். அதே மாதிரி வந்து உணவு வந்து இந்த சம சப்த தாதுக்களா மாறுது இல்லையா, அந்த மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வந்து மல ஜலம் சரியான முறையில கழிப்பதற்கு உண்டான இது மாதிரி மல்டி பர்பஸ் அந்த இடத்துல கை இருக்கு. அதனால வந்து நம்ம தொப்புள்ள நல்ல ஒரு அழுத்தத்தை அப்படி கொடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நமக்கு இதெல்லாம் வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரெண்டு கைகளையும் மாத்தி ஒரு ஒரு நுரையீரலையும் தனித்தனியா நம்ம இயங்க செய்யறோம். அப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா, ரெண்டு கைகளையும் மாத்தி இப்படி கிராஸ்ல நம்ம வச்சுக்கிறோம், வலது நுரை கை வலது கை வந்து மேல் நோக்கி இருக்கும். ஏன் வலது கை மேல் நோக்கி இருக்குன்னா, இடது கை மேல வச்சுக்கணும்னா ரெண்டு நுரையீரலையும் நம்மளால அழுத்த முடியாது, அதனாலதான் வலது கையை நம்ம வந்து மேல் நோக்கி நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அப்படி நிலையில அழுத்தும் பொழுது நுரையீரலுடைய பின்பகுதியில கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பயிற்சியை செய்யறோம். அப்படி இந்த பயிற்சியை நம்ம நுரையீரல பின்பகுதியில நம்ம இந்த பயிற்சியை செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து முக்கியமான வர்ம பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இருதயம் சம்பந்தப்பட்ட இடங்களை கூட அந்த இடத்துல நம்ம வந்து அழுத்துகிறோம். அதாவது வந்து தும்பிக்காலம் அப்படின்னு ஒரு முக்கியமான வர்ம பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல வந்து இருக்கிறது. இந்த தும்பிக்காலம் அப்படின்னு சொல்றேன்னா, சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை போக்கும், நுரையீரலை சுத்தப்படுத்தும், உடலினுடைய கனத்தை வந்து குறைக்கும். அதுக்கு கீழே கதிர்வர்மம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கைகள் நம்ம கிராஸ்ல வச்சு அழுத்துறோம் இல்லையா, அந்த அழுத்தும் பொழுது இந்த கதிர்வர்மத்தை அழுத்தும் பொழுது என்ன பண்ண கேட்டீங்கன்னா, கழுத்து தொடர்பான பிரச்சனை, முதுகு தண்டுல இருக்க குறைய பிரச்சனைகள், அப்புறம் சில பேருக்கு அடிக்கடி விக்கல் வரும் பாருங்க, இந்த பிரச்சனைகளையும் தீர்க்கும். கதிர்காம வர்மம்னு ஒரு முக்கியமான வர்மம் இருக்கு. இந்த கதிர்காம வர்மம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த தோல் புஜம்
எலும்பு சார்ந்த வலியை வந்து சீராக்கும். அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு சில பிரச்சனை இருக்கு, இந்த குரட்டை வர்ற பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து அது வந்து சீராக்கும். அதை விட முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ், கைகளை கிராஸ்ல வச்சு நம்ம அழுத்தும் பொழுது கூம்பு வர்மம்னு ஒரு வர்மம் இருக்கு அந்த இடத்துல. இந்த கூம்பு வர்மம் அப்படின்னா கூம்பு என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா இருதயம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இருதயம் சாய்ந்த நோய்கள் போயிடும் இந்த இடத்துல வந்து. இந்த வாந்தி மயக்கம் வர்றதெல்லாம் வந்து சரி செய்யும். இது மாதிரி அற்புதமான வர்ம பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து மகரிஷி நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கிறார். அடுத்தது வந்து நிலை ஆறுல வந்து ரெண்டு கைகளையும் நம்ம என்ன பண்றோம், விரல்களை பின்னோக்கி வச்சு இந்த ரெண்டு நடுவிரலும் நம்ம என்ன பண்றோம், பிடரி, அந்த பிடரியில போய் அழுத்துறோம் ரெண்டு நடுவிரலையும் நம்ம வந்து. அந்த பிடரியில நம்ம வந்து அழுத்தும் பொழுது அந்த பிடரி இருக்கு பாருங்க, அந்த பிடரிக்கு கீழே ரெண்டு இண்டெக்ஸ் பிங்கர், அந்த ஆள்காட்டி விரல் கீழே ரெண்டு சைடுல பக்கத்துல போய் நிற்கும். அந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் ரெண்டும் இணையாது பாருங்க, நீங்க நீங்க கை வச்சு பாருங்களேன். பிடரில கை பின் பக்கத்துல கை வைக்கும் பொழுது ரெண்டு பெருவிரல் மட்டும் இணையும், அதுக்கு கீழே நாலு விரலையும் ஒன்னா சேர்த்து வைக்கும்போது ரெண்டு ஆள்காட்டி விரல் பக்கத்துல கீழே இருக்கும், ரெண்டும் இணையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இணை அந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் அழுத்துற இடம் தான் வந்து பொற்சை அடங்கல், அது ஒரு உயிரடங்கல், முக்கியமான உயிரடங்கல். அதாவது யாராவது பின்பக்கம் கீழே விழும்போது பின்மண்டையில அடிபட்டதுன்னு வச்சுங்களேன், அந்த பொற்சை காலத்துல அடிபட்டதுன்னா பொட்டுன்னு அவங்களுக்கு உயிர் போயிடும். அந்த இடத்த வந்து நமக்கு வந்து பலப்படுத்துறாரு இந்த பயிற்சியில. மெயின் பயிற்சி மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா நுரையீரலை நல்லா முன்னோக்கி தள்ளுறோம் இந்த பயிற்சியில. அதே நேரத்துல இந்த கைகளை நம்ம இப்படி வைக்கும் பொழுது பிடரி காலத்தை நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டு பெருவிரல் அந்த நடுவிரல் அந்த நடுவிரலை அழுத்தும் பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பிடரி காலத்துல வயிற்றுப்போக்கு இருந்தா சரியாயிடும். பெண்களுக்கு வந்து குறிப்பா வந்து உதிரப்போக்கு இருக்கு பாருங்க, அதை குறைக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு தூக்கத்திலோ கனவிலோ இந்த விந்து அதிகமாக வெளியேறுது பாருங்க, அதையும் நம்ம வந்து தடுத்துடலாம். சில பேருக்கு வந்து தூக்கம் இல்லைன்னா கண்கள் செவந்திருக்கும், சில பேருக்கு சாதாரணமா பார்த்தாங்கன்னா கண்கள்லாம் அதிகமா செவந்திருக்கும், அந்த பிரச்சனைகளை வந்து அதுல வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நாக்குல இருக்கிற நரம்பு மண்டலத்துல வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் இப்படி காலத்தை அழுத்தும் பொழுது. இந்த பொற்சை காலத்தை அழுத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மூளை சுறுசுறுப்பாகும், நியூரான் எல்லாம் சரியான முறையில வேலை செய்யும், உயிரை காப்பாற்றுகின்ற அடங்கல். எத்தோட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜன்னி ஜுரம் நமக்கு சொல்றோம் இல்லையா, குளிர் ஜுரம்னு, அது மாதிரி ஜுரம் வந்துன்னா அந்த ஜுரத்தை வந்து கட்டுப்படுத்தும். முக்கியமா மூளை சார்ந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கும் இந்த நிலை ஆறு. நிலை ஏழுல வந்து ரெண்டு கைகளை நம்ம கிராஸா வச்சுக்கிட்டு அழுத்துறோம், அழுத்திக்கிட்டு நுரையீரலை மேலும் கிழமா நம்ம வந்து மூச்சு எடுத்து விடுறோம். அப்படி எடுத்து அந்த கைகள் வைக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா கண் பகுதி நெற்றி பகுதி மூக்கு பகுதியில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதை நம்ம பின்னாடி வர பயிற்சியில இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மூச்சு பயிற்சி என்பது சாதாரண பயிற்சியா நினைக்காதீங்க, அற்புதமா சாதி. இன்னைக்கு இருக்கிற இந்த பொல்யூட்டடு ஏரியால நம்ம எல்லாருமே இருக்கிறோம், என்னதான் நம்ம சுத்தமா இருந்தாலும் தினமும் உடற்பயிற்சி செய்யற ஒரு மனிதனுடைய உடலை வந்து இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணா கூட நுரையீரல்ல 30% டஸ்ட் இருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. அப்போ செய்யாதவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த பயிற்சியை நம்ம சீரான முறையில செய்யும் பொழுது இந்த நுரையீரல்ல இருக்கிற ஆல்வியோலர் ஏர் பேக்ஸ் காற்று சிற்றறைகள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா சிற்றறைகளுக்கும் ஒவ்வொரு சிற்றறைகளுக்கும் காற்று தேவை. அப்போ இந்த பயிற்சி நம்ம அந்த ஏழு நிலையில செய்யும் பொழுது நம்ம நுரையீரல்ல இருக்கிற 240,000 ஏர் பேக்ஸ் இருக்கு நம்ம நுரையீரல், அத்தனை ஏர் பேக்குள்ளேயும் இந்த ஆக்சிஜன் சரியான முறையில போகும். ஆக்சிஜன் மட்டும் போகல, ஒவ்வொரு தடவை நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடும் பொழுதும் நமக்கு வந்து நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21.5%, கார்பன் டை ஆக்சைடு 0.45%, மந்த வாயுக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹீலியம் ஆர்கன் கிரிஃபின் நியான் போன்ற மந்த வாயுக்களும் அந்த இடத்துல நமக்கு செல்கிறது. இதேதான் வந்து ஒவ்வொரு தடவை உள்ள போய் ஆக்சிகரணம் ஏற்பட்டு வெளியில திருப்பி வரும் பொழுது உள்ள போன அதே நைட்ரஜன் 78% வெளியில வந்துடும், உள்ள போன ஆக்சிஜன் 21.5% போன ஆக்சிஜன் வெளியில வரும்போது 16.96% தான் வெளியில வரும், உள்ள போன 0.04 கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ் வெளியில வரும்போது 4.4% வெளியில வரும், உள்ள போன மந்த வாயுக்கள் அப்படியே வந்துடும். சோ இந்த பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நுரையீரலுக்கு மட்டும் சுறுசுறுப்பல்ல, உடல் முழுவதும் காற்றோட்டம் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டத்தை சீர்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி. அடுத்தது கண் பயிற்சிக்கு நம்ம இப்போ போகிறோம். இந்த கண் பயிற்சியிலன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்த கண் பகுதியில வந்து 5 வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம மூச்சு பயிற்சி பண்ணோம் இல்லையா, அந்த மூச்சு பயிற்சியில நம்ம வந்து
கிட்டத்தட்ட 8 வர்மா பாயிண்ட்ஸை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். கண் பயிற்சியில வந்து 5 வர்மம் பயிற்சி புள்ளி கண்ணில் இருக்குது குறிப்பாக வந்து. அதாவது மந்திர காலம்னு இருக்கு, புருவ வர்மம் இருக்கு, காம்போதரி காலம் இருக்கு, நட்சத்திர காலம் இருக்கு, அண்ணான் காலம், 5 வகையான வர்ம புள்ளிகள் இந்த கண்கள்ல இருக்குது. இந்த கண்கள்ல வந்து கண்ணை சுத்தி இது மாதிரி இந்த 5 வர்ம பாயிண்ட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இப்ப நம்ம கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பீப்புள்னு சொல்றோம், அந்த கருவிழி இருக்கு இல்லையா, இந்த கருவிழியை சுத்தி வந்து இருக்கிற அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, வென் மென் தசைகள் அப்படின்னு சொல்லுவோம், ஒயிட் தின் மசில்ஸ். நம்ம வந்து கண்களுக்கு வந்து சரியான ஒரு இயக்கம் கொடுக்காததுனால அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ஒரு இறுக்கம் ஏற்படுது. குறிப்பா வந்து இந்த கண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த கண்ணுல வந்து 4000 நரம்புகள் நம்ம கண்ணுல இருக்கு. இந்த 4000 நரம்புகள் பாக்குறதுக்கு சின்ன ஒரு பகுதி, ஒரு அங்குலம் இருக்கிற அந்த கண்ணானது 4000 நரம்புகளை கொண்டது இந்த கண் பகுதி. இப்ப வெளியில பாக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு நல்லா இருக்காது, உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜஸ்டட் மெக்கானிசம் மாதிரி இருக்கும் ஒரு கண்ணு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க, அந்த வாட்ச்ல வந்து ஒரு டயல் பாத்தீங்கன்னா மேல பார்க்கும்போது இந்த வாட்ச் டயல் ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்கேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா அதே வாட்சை திருப்பி அந்த பேக் பிளேட்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கன்ஜஸ்டட் மெக்கானிசம் இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 2-3 ரேச்சர்ஸ் இருக்கும், வீல் இருக்கும், அப்புறம் ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு பேட் பட்டன் செல் இருக்கும், ஒரு மெக்கானிசம் வந்து ஒரே கண்ணாப்பினான் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ள வந்து திருப்பி. ஆனா முன்பக்கம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அது மாதிரிதான் அந்த கண் வந்து. இப்ப இந்த கண் வந்து நம்ம வந்து இந்த கண் பயிற்சி 7 நிலைகள்ல நம்ம வந்து சீரான முறையில வந்து செய்யும் பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வந்து கண்ணு இதுல வந்து குறிப்பா வந்து இந்த கண் பயிற்சி நம்ம செய்யும் பொழுது மெயினா வந்து அதுல வந்து புருவ வர்மம்னு ஒரு வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த கண்கள்ல வந்து கண்களுக்கு மேல் பகுதியில இருக்கு இந்த புருவ வர்மம். என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சீராக்கும், உயிரை காக்கின்ற அடங்கலாக பயன்படும், உடலுக்கு தேவையான உயிர் ஆற்றலை கூட வந்து இது கொடுக்கும். மகரிஷியினுடைய பயிற்சியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல ஒண்ணு செய்யறோம், அந்த இடத்துல நம்ம அதை வந்து விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், திருப்பியே அடுத்த பயிற்சியிலயோ அதுக்கு அடுத்த பயிற்சியிலயோ இன்னொரு தடவை அது வந்து ரிப்பீட் பண்ணுவார் இந்த வர்மால. நான் அதை நாங்க நிறைய ஆராய்ச்சியில பாத்திருக்கோம் அதை வந்து. இப்ப இதே இந்த கண் பயிற்சியில நம்ம வந்து புருவ அடங்கல் புருவ வர்மம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கண் பயிற்சி நம்ம அந்த கருவிழியை திருப்பும் பொழுதே அந்த மேல இருக்கிற அந்த புருவ அடங்கலுக்கு ஆற்றல் போயிடும். இதை நம்ம ஒருவேளை சரியா பண்ணலன்னு வச்சுங்களேன், பின்னாடி வரப்போ மசாஜ் பயிற்சியில இதை திருப்பி பிடிப்பார். மகரிஷி வந்து பயிற்சியோட சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, வர்மால வந்து ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம ஏதாவது இடத்துல விட்டுட்டோம்னா அது திருப்பி வந்து இன்னொரு பயிற்சியில ரிப்பீட் ஆயிடும் நமக்கு 2வது முறை. அந்த சிறப்பு வந்து நம்மளுடைய பயிற்சியில தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் வந்து இந்த கண் பயிற்சி. இந்த கண் பயிற்சி செய்யும் பொழுது மல்டி பர்பஸ் இருக்கு, கண்கள்ல வந்து ஒளி அதிகம் பெறும், மூளை சுறுசுறுப்பாகும், கண் பார்வை வந்து நமக்கு வந்து சீராக இருக்கும், நமக்கு வந்து கண் பார்வை வந்து சீராக இருக்கும். அதே மாதிரி வந்து தலைவலியை குணப்படுத்தும், அதே மாதிரி சளியினால வர பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து கண்ணு காது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து தீர்க்கும். சில பேர் இந்த கண்ணு சிவப்பா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். இது மாதிரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சி தான் வந்து இந்த கண் பயிற்சி. ரொம்ப முக்கியமான உறுப்பு இந்த கண்ணு. அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து சரியான முறையில் ஒரு தலைவலின்னு நமக்கு சொன்னா கூட டாக்டர் கண்டினியூஸா நமக்கு ஹெட் ஏக் இருந்தனால டாக்டர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஐ டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை சொல்றாரு இல்லையா. அப்போ ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி. ஒரு பயிற்சியும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, கை பயிற்சி ஒரு சிறப்புன்னா கால் பயிற்சி அதை விட சிறப்பு, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி அதை விட சிறப்பு, கண் பயிற்சி அதை விட சிறப்பு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சிறப்பாவே சொல்லிட்டு போகலாம். அந்த நிலையில வந்து இந்த 5 வர்மா பாயிண்ட்ஸ் இந்த கண் பயிற்சியில நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து கபாலபதி, ஒரு அற்புதமான பயிற்சி. கபாலம் என்றால் தலைப்பகுதி, ஸ்கல் பகுதி. பதி என்றால் ஒளி வீசுகின்ற இடம் அப்படின்னு அர்த்தம், ஒளின்னு அர்த்தம், பிரைட்னஸ் அர்த்தம். மூளை செல்கள் வந்து ஒளியோட பிரைட்னஸ்ஸா இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய பயிற்சி தான் அந்த கபாலபதி ஒரு பயிற்சி. இப்போ ஒரு ஆய்வு ஒன்று சொல்றாங்க, 2030 வருடத்துல உலகத்துல நிறைய பேருக்கு அல்சைமர்ன்ற ஒரு டிசீஸ் நோய் வரும். அதாவது மூளையில இருக்கிற நரம்பு மண்டலமானது உடல் உறுப்புகளுக்கு தேவையான மெசேஜை வந்து சரியான முறையில கொடுத்தாதான் அந்த உறுப்புகள் சரியான முறையில வேலை செய்யும். அப்போ அந்த மூளையில இருக்கிற நரம்பு மண்டலமானது சரியான முறையில வேலை செய்யல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அங்கேருந்து மெசேஜே சரியான முறையில உறுப்புகளுக்கு வராது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மெமரி லாஸ் அதிகமா வரும். இன்னைக்கு இருக்கிற இந்த மெக்கானிக்கல் வேர்ல்டுல ஒரு மன அழுத்தத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த அல்சைமர்ன்ற டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து ஒரே ரெமிடி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணாயாமம் மற்றும் கபாலபதி என்கின்ற பயிற்சியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுல கடைசியில முடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து. அந்த வகையில
இந்த கபால பயிற்சி வந்து ஒரு முக்கியமான பயிற்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சி முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல கிட்டத்தட்ட 60 trillion செல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 6,000 கோடி செல்கள். அதுல 4,500 கோடி செல்கள் வந்து உடலிலும், 1,500 கோடி செல்கள் வந்து நம்மளுடைய மூளை பகுதியிலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உடலில இருக்கின்ற செல்களானது நம்முடைய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்களை நம்ம வந்து இயக்கிறதுனால தினமும் வந்து எவ்வளவு செல்கள் இறக்கின்றதோ, நம்ம உணவின் மூலமாக உணவை வந்து சத்து பொருளை ஆற்றலாக மாற்றி அதுக்கேற்ற மாதிரி செல்கள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது. ஆனால் நம்முடைய மூளை பகுதியில இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த செல்களானது இனப்பெருக்கம் இல்லை. எனவே அந்த மூளையில இருக்கிற செல்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து சரியான முறையில வாழ்க்கை பாதையை நம்ம வந்து அமைச்சுக்கணும். அந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த கபாலபதியை நம்ம வந்து சரியான முறையில செய்யும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அழுத்தம் வந்து மூளை பகுதிக்கு போகும். ஏன்னா நம்ம உடல்ல வந்து காற்று உள்ளேயும் போறது வெளியில வருகின்ற இடம் 3 இடங்கள், மூக்கு, வாய், ஆசனவாய். நம்ம இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது ஆசனவாயை மூலபந்தம் பண்ணிக்கிறோம், வாயை மூடிக்கிறோம், 2 வகையா மூச்சு விடுங்க. மூக்கின் வழியா 90% மூச்சு வெளியில அடிக்கிறோம், 10% தான் உள்ள இழுக்கிறோம். சோ இந்த முறையில இந்த கபாலபதி சீரா நம்ம செய்யும் பொழுது அந்த ப்ரெஷர் எங்கேயும் வெளியில போக மூளை பகுதிக்கு போகும். அப்போ போகும்பொழுது அங்க இருக்கிற டேமேஜா இருக்கிற செல்கள் எல்லாத்துக்குமே கூட ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துரும். அப்போ மூளை செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையும். மூளை பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா, நம்ம நரம்பு மண்டலத்திலே 7,000 நரம்புகள் நம்ம மூளையில இருக்குது. நம்ம கடைசியா அதை பார்க்கலாம், கடைசியா பார்க்கலாம் மொத்த நரம்புகளை பத்தி. அப்ப அந்த மூளை பகுதியில 7,000 நரம்புகள் இருக்கு. அந்த நரம்புகளுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், எல்லா செல்களுக்கும் வந்து மூளை செல்களுக்கு வந்து ஆற்றலை கொடுக்கும், இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை வந்து சீராக்கும். அது மட்டும் இல்லாம நுரையீரல்ல இருந்து மூக்கு வரைக்கும் நம்மளுடைய சுவாச பகுதி வரைக்கும் இருக்கிற நடுவில் உள்ள அந்த பிரீத்திங் பைப் லைன் இருக்கு இல்லையா, அந்த மூச்சு பகுதி, அந்த குழல் பகுதி, அந்த மூச்சு குழல் பகுதியில் இருக்கிற ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது டெபாசிட் ஆயிருந்ததுன்னா கூட அதெல்லாம் கூட வந்து இந்த நம்ம வீட்டை நம்ம கிளீனா தொடச்சிருப்பேன்னு சொல்லுவோம். ஒரு விரல வச்சு இப்படி தேய்ச்சி பாருங்க, உள்ளங்கையில வந்து மைனூட் பார்ட்டிகல்ஸ் தெரியும், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தெரியும். அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருந்தா கூட நம்ம அந்த மூச்சுக்குழல் இருக்கிற பகுதியில் இருக்கிறது வந்து இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது அதெல்லாம் நமக்கு வந்து வெளியில எடுத்துட்டு வர ஒரு அற்புதமான பயிற்சி. இது மூளை செல்களுக்கு ஞாபக மறதியை லைஃப் லாங் நமக்கு வந்து வச்சிருக்கோம். மூளை சுறுசுறுப்பா இருந்தா மனம் சுறுசுறுப்பா இயங்கும், மனம் சுறுசுறுப்பா இருந்தா உடல் சுறுசுறுப்பா இருக்கும். இந்த அற்புதமான பயிற்சி இந்த கபாலபதி பயிற்சி. இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது கொண்டைக்கொல்லி, சீரும் கொல்லின்ற ரெண்டு முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ் வந்து இதுல வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இப்ப நம்ம வந்து மகராசன பயிற்சிக்கு போக போறோம். இந்த மகராசன பயிற்சி நம்ம செய்யும் பொழுது பார்ட் 1 அண்ட் மகராசன பயிற்சி நம்ம இப்போ செய்ய போறோம். இந்த பார்ட் 1 மகராசன பயிற்சி செய்யும் பொழுது வந்து நல்லா வந்து இடுப்பை வந்து நல்லா திருப்பணும். நம்ம வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 9 வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மகராசன பயிற்சி செய்யும் பொழுது மகராசன 1 செய்யும் பொழுது பின்பகுதியில முதுகு பகுதியில சுழியாடி வர்மம், முடிச்சு வர்மம், கை சுருக்கி காலம், சிப்பி வர்மம், நட்டல் வர்மம், பூணுல் வர்மம், வாயு காலம், கச்சை வர்மம், நங்கனாம் பூட்டு என்கின்ற 9 வகையான வர்மா பாயிண்ட்ஸ் இந்த முதுகு பகுதியில இருக்கு. இந்த மகராசனம் 1 செய்யும் பொழுது இந்த 9 வர்மா பாயிண்ட்ஸும் வந்து ஆக்டிவேட்ட ஆயிடும். இது மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மகராசன பயிற்சியில நம்ம புஸ்தகத்துல நம்ம வந்து மகரிஷியை நமக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சின்னு சொன்னதால மகரிஷி வந்து எளிமையா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, பிபி சரியாயிடும், ரத்த அழுத்தம் சரியாயிடும், சுகர் பிரச்சனை, சர்க்கரை குறைபாடு இல்லாமல் போகும், மலட்டத்தன்மையை போக்கும், தொப்பை வராமல் பாதுகாக்கும், அப்புறம் வந்து நாள் முழுவதும் நமக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த நன்மைகள்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து இதுல வந்து சர்க்கரை நோய் குணமாறுது, வாயு பிடிப்பு இருந்தால் சரியாயிடும், வாயுவால் ஏற்படும் அனைத்து நோய்களும் சீராகும், உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து நமக்கு வந்து கொடுக்கும், வாமிட்டிங் சென்சேஷனை கட்டுப்படுத்தும், உடலில் ஏற்படுகின்ற அந்த குளிர் ஹீட் மாறுது இல்லையா, உடல் தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து இந்த உடல்ல வந்து பாதுகாக்கும், வாத நோய்கள் வராமல் பாதுகாக்கும், முதுகெலும்பு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும். இது நம்ம முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுல இருக்கும்போது எல்லாம் தினமும் நம்ம வீட்டுல இருக்கிற வயசான தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவங்க வந்து குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, டவல் அப்படி கிராஸ்ல வச்சுட்டு முதல்ல அப்படி முதுகை வந்து கிராஸ் பண்ணி துடைப்பாங்க. நம்மளே பாத்துருப்போம், அதை பார்த்துட்டு நம்ம எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவோம், நம்ம தாத்தா எல்லாம் ஏன்னா இப்படி எல்லாம் துடைக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சிடிஎல் மசாஜ் அப்படின்னு பேர். நம்ம கூட தினமும் குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த தவளை கையில அப்படி கிராஸ்ல வச்சுக்கிட்டு முதல்ல கழுத்து பகுதி, அதுக்கப்புறம் வந்து நுரையீரலுடைய ரெண்டு பின்பகுதி,
அதுக்கப்புறம் பேக் சைட்ல முதுகு பகுதியில் அப்ப அப்படியே கடைசி கீழ் இடுப்பு வரைக்கும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே மெதுவா அப்படி ரைட்ல அப்படி தேய்ச்சிக்கிட்டே வரும். அதுக்கு பேர் வந்து சிடிஎல் மசாஜ்னு பேரு, சர்விக்கல் தொராசிக் லம்பாடு மசாஜ்னு பேரு. அது மாதிரி தினமும் குளிச்சு முடிச்சோன்னே அது மாதிரி பண்ணுவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு வந்து இந்த முதுகு சம்பந்தப்பட்ட வலியே இருக்காது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம இன்னைக்கு அதை பார்த்து சிரிச்சோம். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வந்து நம்மளே பண்ணக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இன்னைக்கு உலகத்துல நம்ம இருக்கிறோம். அந்த பார்த்து ரொம்ப அற்புதமான பயிற்சி தான் வந்து அந்த இந்த மகராசன பயிற்சி. இப்ப அந்த முதுகு பகுதியில வந்து செய்யும் பொழுது நம்ம வந்து இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இப்போ அந்த 33 டிஸ்க்ல வந்து அதுல C1ல இருந்து C6 வரைக்கும் ஒரு பார்ட் இருக்கு, C7 வரைக்கும் இருக்கு. அதுல C1ல இருந்து C6 வரைக்கும் சில நோய்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருக்கு. அதே மாதிரி T1 துராசிக் 1ல இருந்து துராசிக் 12 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி L1 to L5 இதுல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த முதுகு தண்டவடத்துல 33 முள் எலும்பு இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளுக்குள்ள வந்து கவர்னிங் வெசல் நமக்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் பாதுகாக்க இந்த மகராசன பயிற்சி செய்யறதுனால நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா இந்த சர்விக்கல் C1ங்கிறது வந்து தலைவலி, தூக்கம் இல்லா பிரச்சனை, உயர் ரத்த அழுத்தம். C2 பாத்தீங்கன்னா கண் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது வலி, சைனஸ் பிரச்சனையை தீர்க்கும். C3 பாத்தீங்கன்னா உடல் அரிப்பு, பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும், வலிலாம். C4 பாத்தீங்கன்னா அடிராய்டு பிரச்சனைகள், உடல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும். C5 பாத்தீங்கன்னா தொண்டையில புண்ணு, தொண்டைக்கட்டு, குரல் வலையில ஏதாவது பிரச்சனை இருந்தால் இருக்கும். C6 பாத்தீங்கன்னா கைவலி, டான்சில்ஸ், அப்புறம் கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும். அடுத்தது இந்த துராசிக் T1 பாத்தீங்கன்னா இருமல், ஆஸ்மா சம்பந்தப்பட்ட நோய்கள். T2 பாத்தீங்கன்னா இருதய வால்வு, மார்பு வலி, இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். T3 பாத்தீங்கன்னா நுரையீரல், பிராங்கடிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும். T4 வந்து கால் பிளாடர், பித்தப்பை தொந்தரவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும். T5 பாத்தீங்கன்னா கல்லீரல், அதே மாதிரி லோ பிபி, அப்புறம் வந்து அனிமியா, அப்புறம் வந்து மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கும். T6 பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட இடம், அஜீரணம் சம்பந்த பிரச்சனைகள் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். T7 பாத்தீங்கன்னா தியோடினம், அல்சர், நீரிழிவு நோய், இந்த சர்க்கரை குறைபாடு பிரச்சனையை போக்கும். T8 பாத்தீங்கன்னா மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு தொந்தரவு, விக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கும். T9 பாத்தீங்கன்னா அட்மிரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அலர்ஜி. T10 பாத்தீங்கன்னா கிட்னி, அப்புறம் சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிரியாட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த சம்பந்த பிரச்சனைகளை போக்கும். T11 பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு வந்து யூட்ரஸ், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொதுவாக ஆண் பெண் இருபாலருக்கும் சொறி சிறங்கு, அப்புறம் பிம்பிள்ஸ், முகத்துல வர முகப்பொருவை போக்கும். இந்த T12 பாத்தீங்கன்னா சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கீழ்வாதம், வயிறு பொருமல், வாயு தொண்டையை போக்கும். L1 லம்பாட் 1 பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல் வலி, மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷனை போக்கும். L2 பாத்தீங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ், அப்புறம் வந்து உடல் ஏற்படுகின்ற சுளுக்கு, அப்புறம் வந்து குடல்வால் நோய் போக்கும். L3 பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்டன் ஆர்கன்ஸ் தான், மூட்டு வலி, சிறுநீர் தொந்தரவு எல்லாம் போக்கும். L4 பாத்தீங்கன்னா பேக் பெயின், அப்புறம் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டு பிரச்சனைகள், முதுகு வலி, இடுப்பு வலி, இதை போன்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து போக்கும். L5 பாத்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட வலிகள், அப்புறம் சளி, கை கால் திடீர் வீக்கம், இது போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 52 பிரச்சனைகளை போக்கக்கூடியது. ஏன்னா இது எல்லாமே இந்த உறுப்புகள் எல்லாமே வந்து இந்த மகராசன பயிற்சியோட தொடர்புடையது. அதனால இந்த மகராசனம் 1, இந்த 9 வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாமே இவ்வளவு டிசீஸை வந்து நமக்கு வந்து போக்கக்கூடியது மகராசனம் 1. அதை வந்து சரியான முறையில் இந்த மகராசனம் 1 நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு வந்து நல்ல வந்து நிறைய வந்து நமக்கு வந்து பலன்கள் வந்து ஒரு உடலுக்கு வந்து அற்புதமாக கிடைக்கும். இப்போ மகராசனம் 2 நம்ம பார்க்கும் பொழுது மகராசனம் 2 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வர்மா பாயிண்ட்ஸ் வந்து மகராசனம் 2 வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மகராசனம் 2. நம்ம வந்து 2 கால் முட்டிய தூக்கிக்கணும்னு சொல்றதுக்கு காரணமே வந்து அதுக்கு தான். ஏன்னா ப்ரெஷர் வந்து சரியா அந்த வந்து செஸ்டுக்கு கீழே இருந்து நம்ம வந்து கீழ் வயது வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கின்றோம். அப்படி அந்த நிலையில வந்து நம்ம அந்த இந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இதுல வந்து மகராசனம் 2 செய்யும் பொழுது துமிக்காலம், கதிர்வர்மம், கதிர்காம வர்மம், கூம்பு வர்மம், நேர்வர்மம், உரிமிக்காலம், அன்னக்காலம், கிளிப்பிரடர் வர்மம் அப்படிங்கிற அற்புதமான வர்மா பாயிண்ட்ஸ் இதெல்லாமே இந்த வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இருதய நோய் தொடர்புடையது,
தொப்பை சம்பந்தப்பட்ட நோய், ஜீரணம் சம்பந்தப்பட்ட நோய், சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய், மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட நோய், இது மாதிரி முக்கியமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இது வந்து மூலம் சம்பந்தம். இன்னும் கேட்டீங்கன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள் கூட இந்த மகராசன டூ செய்யும்போது அந்த பகுதி இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆஸ்மா, வீசிங், நுரையீரல் சம்பந்தப்பட்ட இடங்களும் வந்து அழுத்தப்படுகிறது. அதாவது அடப்பக்காலம், வெள்ளீரல் வர்மம், காரீரல் வர்மம், சடப்பிரல் வர்மம், இது போன்ற வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மகராசனம் ரெண்டு நம்ம வந்து செய்யும் பொழுது ஆக்டிவேட் ஆகும். பல்லவர்மம், எட்டல் வர்மம், முண்டல் வர்மம், கைகட்டி காலம், சிறிய அஸ்தி சுருக்கி, வலிய அஸ்தி சுருக்கின்னு சொல்ற ஆறு வர்மா பாயிண்ட்ஸ், இது மாதிரி வந்து 25 வர்மா பாயிண்ட்ஸ் வந்து மகராசனம் ரெண்டு நம்ம செய்யும் பொழுது இந்த உடல்ல வந்து ஆக்டிவேட் ஆகுது. மகரிஷி பாருங்க, நம்ம பயிற்சி மட்டும் நம்ம செய்யறோம், ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு எவ்வளவு அற்புதங்களை வந்து இந்த பயிற்சியில நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார் பாருங்க. இப்ப இந்த மகராசன பயிற்சியில மட்டும் நம்ம உடல்ல வந்து கிட்டத்தட்ட 34 வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம். இப்ப அடுத்தது நம்ம மசாஜ் பயிற்சிக்கு நம்ம உள்ள போகிறோம். இந்த மசாஜ் பயிற்சி போகும் பொழுது மசாஜ் பயிற்சி வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து ஒரு சின்ன பயிற்சியா இருக்கும் மசாஜ் பயிற்சி, ஆனா அதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரீதமா இருக்கும். மசாஜ் பயிற்சி செய்யும் பொழுது இந்த வயிறு அழுத்தும் பொழுது இறப்பையினுடைய நடுப்புறம், இறப்பையினுடைய அடிப்புறம், பெருங்குடல், சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, சிறுகுடல், பெருகுடல் சந்திக்கின்ற இடங்கள்ல இருக்கிற அத்தனை வர்மா பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து இந்த வயிற்றை சுத்தி அழுத்தும் பொழுது நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம். அப்படியே நம்ம என்ன பண்றோம், அதை முடிச்சுட்டு நேரா வந்து இடது மார்பு பக்கத்துல வந்து சுழற்சி கொடுக்கும் பொழுது நல்லா வந்து மார்பு பகுதியை விட்டுட்டு நல்லா சுத்தி அழுத்திட்டு வரணும், வேகமா அழுத்தக்கூடாது. அப்படி நம்ம சுத்தி அழுத்தும் போது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, முதுகு பகுதியும் அக்குள் பகுதியும் தொடுகின்ற இடம் அந்த இடத்துல வந்து பிறைதாரை அடங்கல் உயிரடங்கல் இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த உயிரடங்கல் நல்லா அப்படி சுத்தி நல்லா ஒரு அக்குள் பகுதி வரைக்கும் நல்லா ஃப்ரீயா பண்ணணும் இந்த மசாஜ் அழுத்தும் பொழுது. அப்படி அழுத்தும் பொழுது அந்த 9வது உயிரடங்கலை நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நன்றாக வந்து அழுத்துகிறோம். அப்ப அதை அழுத்தும் பொழுது என்ன பண்ண கேட்டா, நம்ம கவனம் சரியான முறையில் இந்த மசாஜ் பயிற்சி செய்யும்போது ரிலாக்ஸேஷன் பண்ற மாதிரி இந்த மசாஜ் பயிற்சியை நம்ம வந்து செய்யணும். என்னுடைய இறப்பையினுடைய நடுப்பகுதி, அடிப்பகுதி, பெருங்குடல் பகுதி, மண்ணீரல் பகுதி, பெருங்குடல் பகுதி, சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, சிறுகுடல் பெருகுடல் சந்திக்கின்ற இடம், கல்லீரலுடைய அடிப்பகுதியில் நான் மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம் அப்படி சொல்லிக்கிட்டே பண்ணும் பொழுது நமக்கு அந்த உறுப்போடைய கவனம் இருக்கும். இப்ப வந்து வலது இடது மார்பு நோக்கி செலுத்தும் பொழுது அக்கல் பகுதி, விலாய் எலும்பு பகுதி, நுரையீரல் பகுதி, இருதயம், கழுத்து காலர் போன், கை தோல் பட்டை பகுதியில் மசாஜ் செய்கிறேன் வாழ்க வளமுடன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சங்கல்பத்தை சொல்லிட்டு பண்ணும் பொழுது ரொம்ப இந்த பயிற்சி அப்படியே நல்ல ஒரு உணர்வு பூர்வமா நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இந்த பக்கத்துல வலது பக்கத்துல செய்யும்போது இருதயம் தவிர மிச்சம் எல்லா உறுப்புகளையும் நம்ம வந்து அழுத்துகிறோம். மகராசனத்துல எந்தெந்த வர்மா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆச்சோ அதுல ஏதாவது நம்ம விட்டுந்தோம்னா இந்த பயிற்சியில அப்படியே பிடிச்சிருவோம். இப்படி நம்ம சுத்தி அழுத்தும் பொழுது இந்த பயிற்சி நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி மகரிஷி இந்த இடத்துல நம்ம வந்து பிடிச்சிருவாரு. அடுத்தது என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த காதுக்கு மேல இழுத்து விடுறோம். இந்த காதுக்கு மேல இழுத்து விடும்போது அந்த காதுல வந்து மொத்தம் 14 உறுப்புகளோட தொடர்புடையது அந்த காதலுடைய அந்த மேல் அந்த மண்டலம் நல்லா வந்து இடெல்லாம் சைட்ல நல்லா மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 3 முறை நல்லா இழுத்து விடணும் காதை. அப்படி இழுத்து விடும்பொழுது என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, அந்த காது பகுதியில் இருக்கிற தொடர்புடைய 14 உறுப்புகள் வந்து சரியான முறையில வேலை செய்யும், மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து இந்த அல்சைமர் டிசீஸ் வராமல் பாதுகாக்கும், மூளை நரம்பு மண்டலத்தை பாதுகாக்க செய்யும். அதுக்கடுத்து ரெண்டு காதுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு நல்லா அந்த ரெண்டு ஸ்பீக்கர் அப்படி தூக்கிக்கிட்டு ஃப்ரண்ட்ல 3 முறை, பின்னாடி 3 முறை, ஃப்ரண்ட்ல 3 முறை அந்த கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் செய்யும் பொழுது அந்த காதுக்கு உள்ள அந்த ஜெல் இருக்கு இல்லையா, அந்த ஜெல் வந்து ஆல்வேஸ் நம்ம உடல்ல வந்து பேலன்சிங்கா இருக்கணும் வலது இடதுல. அந்த பேலன்சிங் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து உடல்ல சில நோய்கள் வந்துடும், நம்ம அடிக்கடி ஃபெயிண்ட் ஆகி விழுந்துருவோம், நமக்கு வந்து எதனால பிரச்சனைனே தெரியாது. உடல் முழுக்க நம்ம டெஸ்ட் எடுப்போம், எல்லாம் நார்மல் ரிப்போர்ட் வரும், கடைசியில சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நீங்க வந்து இஎன்டி வந்தா டெஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இஎன்டி டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க, கடைசியில் உங்க காதுக்கு உள்ள ஜெல் வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு மெடிசன் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு அதுல அந்த பிரச்சனை எல்லாம் வந்து 100,000 பேர்ல ஒருத்தருக்கு வரும், அந்த பிரச்சனை கூட நமக்கு வரக்கூடாதுன்னு மகரிஷி அந்த காதுக்குள்ள சரியான முறையில் நம்ம அழுத்தம் கொடுத்து நமக்கு வந்து ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்கிறார் மகான். நமது சரியான முறையில செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த நெத்தி போட்டு அழுத்துறதையா, அதுதான் கடைசி உயிரடங்கல் அண்ணான் காலம் அப்படின்னு பேர் அந்த இடத்துக்கு பேர் வந்து அதை வந்து ரொம்ப பதமா அழுத்தணும், ரொம்ப அழுத்தம் கொடுக்கூடாது, அது முக்கியமான உயிரடங்கல். அது சொல்றாங்க இல்லையா, கீழே விழுந்தாருங்க நெத்தி பொட்டுல அடிபட்டது பொட்டுன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த இடத்த நம்ம வந்து தினமும் வந்து அந்த 9 சுற்று இல்லையா, முன்னாடி கிளாக் வைஸ் 3, ஆன்டி கிளாக் வைஸ் 3, திருப்பி கிளாக் வைஸ் 3 அப்படி அழுத்தும் பொழுது அந்த நெத்தி அந்த அண்ணான் காலத்துக்கு இந்த பலம் கிடைக்கிறது. நமக்கு வந்து உயிரடங்கள் சரியான முறையில நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதிகமான பலத்தை கொடுத்து சரியான முறையில நமக்கு வந்து வேலை செய்யும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது கடைசியா என்ன பண்றோம், நம்ம முகத்துக்கு வந்து ஒரு மசாஜ் நம்ம வந்து பண்றோம் இல்லையா. இந்த முகத்துக்கு மசாஜ் பண்ணும் பொழுது அதுல வந்து முக்கியமான உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் சார்ந்தது. அங்கிருந்து மேலே இருந்து இப்படி அழுத்தி வரும்போது ஏற்கனவே நம்ம கண் பயிற்சியில் எதை விட்டோமோ அந்த 5 வருமா பயிற்சி விடுறோம், நம்மளே இப்ப ஆக்டிவேட் பண்ணிடுறோம், நல்லா அழுத்தி விட்டுறோம். அப்படி அழுத்தி விடும் பொழுது அந்த கண்ணை நம்ம அழுத்தி அழுத்துறோம் பாருங்க, அந்த அழுத்தி விடுறோம் பாருங்க, அந்த அழுத்தி விடுற நேரத்துல என்ன பண்ணுங்கன்னா அந்த புருவ அடங்கல் அப்படின்னு அந்த நேரத்துல நம்மளால அழுத்தி விடுவோம். அதாவது ஆக்கினை இருக்கு இல்லையா, ஆக்கினையில இருந்து நீங்க கை வச்சீங்கன்னா வலது பக்கம் ஒரு விரல் தள்ளி இடது பக்கம் ஒரு விரல் தள்ளி அந்த புருவ அடங்கல் இருக்கு, ஒண்ணு இருக்கு, அந்த இடத்த நம்ம நல்லா வந்து அப்படி அழுத்தி விடுறோம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது. அதே மாதிரி வந்து ரெண்டு கைகளையும் வந்து கண்டுல இருந்து அப்படி அழுத்தி கீழ் நோக்கி தள்ளும் பொழுது நம்மளோட ரெண்டு சுண்டவரலும் நம்ம நேரா வந்து நெத்தியில நிற்கும், நெத்தியில நிற்கும். நிற்கும் பொழுது பெண்கள் குறிப்பா வந்து திருமணமான பெண்கள் மேல் வகுடல் ஒரு பொட்டி வைக்கிறீங்க பாருங்க, அங்கிருந்து வந்து நீங்க வந்து அழுத்தத்தை வந்து இதுல வந்து நீங்க கொடுக்குறீங்க. இப்போ அங்கிருந்து நம்ம வந்து அழுத்தத்தை கொடுக்கறதுனால அங்க வந்து பட்சி வர்மம் பட்சி நேர் வர்மம் ரெண்டு வர்மம் அப்பாயின்ஸ் இருக்கு. அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா வந்து தலைவலியை போக்கும், கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து சுகப்பிரசவத்தை கொடுக்கும், மயக்கத்துல உள்ளவர்களுக்கு உணர்வு நிலையில நார்மல் இருக்க எடுத்துன்னு வர முடியும், இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கும். அப்படியே கீழே வரும்போது கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து முதல்ல இந்த 5 வர்மா பாயிண்ட்ஸை நம்ம வந்து அதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்கு சம்பந்தப்பட்டது இருக்கு. நமக்கு வந்து மூக்கில் பார்த்தீங்கன்னா திளர்த்த காலம், கண்ணாடி காலம், பாலவர்மம், சுண்டி காலம், மின்வெட்டு வர்மம், 5 வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மேலேருந்து இப்படி அழுத்தும் பொழுது மூக்கு பகுதியை நம்ம நல்லா அப்படியே அழுத்திக்கிட்டே வருவோம், அந்த 5 வர்மா பாயிண்ட்ஸும் மூக்கில் ஆக்டிவேட் பண்ணும். அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த ரன்னிங் நோஸ் வந்ததுன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடும். கண்டினியூஸா சில பேருக்கு தும்மல் வருது பாருங்க, அந்த தும்மலை போக்கும், மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து போக்கிடும். கண் காது மூக்கு தொடர்பான நோய்களை வந்து ஒரு உடல்ல போக்கும், ஜென்னி பிறக்கிறத வந்து கட்டுப்படுத்தும். அதே மாதிரி வந்து கண்ணாடி போடுறது வந்து சீக்கிரத்துல வந்து அந்த பவர் எல்லாம் சேஞ்ச் ஆகி கண்ணாடி போடவானான்னு நமக்கு சொல்லிடுவாங்க. இவ்வளவு அற்புதமான பாயிண்ட்ஸ் தான் வந்து அது. அதே மாதிரி அந்த கீழே இருந்து திருப்பி இப்படி மேல் நோக்கி போறோம் பாருங்க, கீழிருந்து மேல் நோக்கி அப்படி போகும் பொழுது இந்த காது பகுதியை நம்ம வந்து அழுத்தம் கொடுப்போம். நம்ம இந்த காதுல வந்து 5 வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு, பொய்கை காலம், சுண்ணாம்பு காலம், குற்றி வர்மம், செவிக்குற்றி காலம், உதிரக்காலம் சொல்லிட்டு இந்த 5 வர்மா பாயிண்ட்ஸ் கீழே இருந்து ரிவர்ஸ் அப்படி மேல போய் நல்லா அந்த காதுக்கு பக்கவாட்டுல அழுத்திட்டு அப்படியே பின்னாடி வந்து கீழ் தாடை வரைக்கும் நம்ம வரணும். அப்படியே வந்து அந்த தாடை சின்ன வரைக்கும் நம்ம வரும் பொழுது இந்த 5 வர்மா பாயிண்ட்ஸை வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதுல ஆக்டி இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தைராய்டு சுரப்பு இருக்குங்க பாருங்க, ஹைப்பர் தைராய்டு பிரச்சனைகள், ஹைப்போ தைராய்டு பிரச்சனைகள். அதே மாதிரி வந்து எங்களுக்கு டக்குனுங்க ஏதாவது கீழே விட்டோம்னா தலையில என்ன அடிபடுதுன்னா சில பேர் மயக்கம் வந்துடும், உயிரடங்கல் அடிபடாது மயக்கம் வரும், அந்த பிரச்சனையை வந்து இது வந்து தீர்க்கும். அப்புறம் வந்து உடல் முழுவதும் வந்து ஆற்றலை வந்து நல்லா வந்து பரவச்சியும். காது தொடர்பான நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வந்து பிரச்சனை அந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து தீர்த்து விடும். உடல் இயக்கத்தை சீராக வைக்கும், மூக்குனுடைய வழிபாதையை சீராக்கும். குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா பெராலிசி வந்து பாருங்க, முகவாதம் ஒரு சைடு இழுத்துன்னு போயிடும் இல்லையா, அப்ப வந்து முகவாதம் வராமல் பாதுகாக்கும் முக்கியமான. அது நிறைய பேருக்கிட்ட அடிப்படை கிட்டத்தட்ட வந்து 1000 பேர்ல ஒத்துறது மாதிரி வருது. அப்ப இந்த முகவாதம் வராமல் பாதுகாக்கும் நமக்கு, இவ்வளவு நன்மைகள் வந்து இதுல வந்து இருக்குது. அப்ப இந்த மசாஜ் பயிற்சி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நம்ம வந்து 24 வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றோம். இப்போ நம்ம வந்து அற்புதமான பயிற்சி, பயிற்சி சின்ன பயிற்சி ஆனா வந்து பெரிய பயன்கள் இதுல இருக்கு. இப்ப கடைசியா நம்ம வந்து டைம் இல்லை, இன்னும் 5 நிமிடம் அம்மா, இன்னும் 5 நிமிடம் எடுத்துக்கலாமா அம்மா, அக்கு பிரஷர் முடிச்சிடுறமா, பேசுங்க ஐயா, வாழ்க வளமுடன், பேசுங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ கடைசி பயிற்சி நம்ம வந்து இந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷருக்கு நம்ம வந்து இப்போ வந்துட்டோம். இந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் நம்ம சொல்றோம் இல்லையா, இது வந்து சாதாரண பயிற்சின்னு நினைச்சுக்காதீங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து 72,000 நரம்புகள் இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த 72,000 நரம்புகள் வந்து நம்ம உடல்ல வந்து தலை உச்சியில வந்து 7,000 நரம்புகள் இருக்கு, செவிகள்ல வந்து 3,000 நரம்புகள், விழிகளில் 4,000 நரம்புகள், மூக்குல வந்து 3,330 நரம்புகள், கன்னத்துல வந்து 5,000 நரம்புகள், பிடரி பிடரிக்கு பின்னும் தோல் பகுதியில வந்து தோள்பட்டை பகுதியில 6,000 நரம்புகள்,
கண்டம் விசுக்தி பகுதி இருக்கு இல்லையா, அங்கு 1000 நரம்புகள், கைகளிலே 3000 நரம்புகள் ரெண்டு கைகளிலும், தோள்பட்டைக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயும் மார்பக பகுதியிலே 9,16,000 நரம்பு 9,16 நரம்புகள் இருக்கு. பிடரிக்கு பின்பக்கம் கீழே அந்த தோள்பட்டை வரைக்கும் 8,000 நரம்புகள் இருக்கு. மார்பு விலா பகுதியிலிருந்து 3,000 நரம்புகள் இருக்கு. நம்மளுடைய இடை, லிங்கம், யோனி, அடிவயிறு, இடுப்பு, லிங்கம் என்பது ஆண் உறுப்பு, யோனி என்பது பெண் உறுப்பு, அடிவயிறு பகுதியில 7,000 நரம்புகள் இருக்கு. மூலத்திலே 3,000 நரம்புகள், சந்திகளில் 2,000, சந்தினா ஜாயின்ஸ், கால் பாதங்களிலே 1,500 நரம்புகள் இருக்கிறது. நம்ம உடம்புல இதர பாகங்கள் எல்லாத்தையும் உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் இணைக்குது பாருங்க, அந்த இணைக்கின்ற இடத்துல 6,154 நரம்புகள். இதை மொத்தத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா 72,000 நரம்புகள் வந்துடும். இந்த 72,000 நரம்புகள் இந்த உடம்புல இருக்கு இல்லையா, இந்த 72,000 நரம்புகள் வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா 14 மெரிடியனா வந்து இது வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இந்த உடல்ல வந்து இந்த 14 மெரிடியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது அக்குப்ரஷர் எப்படி சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் மெரிடியன் 6, நெகட்டிவ் மெரிடியன் 6, கவர்னிங் வெசல் 1, கான்செப்ஷனல் வெசல் 1 அப்படின்னு வந்து அக்குப்ரஷர்ல இது வந்து சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான முறை இது வந்து, இந்த பயிற்சி வந்து. இப்ப வந்து இந்த பாசிட்டிவ் மெரிடியன், நெகட்டிவ் மெரிடியன் நம்ம இப்ப வந்து சொல்றோம் இல்லையா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் மெரிடியன் பாத்தீங்கன்னா பெருங்குடல், சிறுகுடல், வயிறு, பித்தப்பை, யூரின் பிளேடர், மூத்திரப்பை மற்றும் சூட்டை அளிக்கக்கூடியது, ட்ரிபிள் வார்மர்னு சொல்லுவோம். இந்த 6 வந்து பாசிட்டிவ் மெரிடியன். நெகட்டிவ் மெரிடியன் பாத்தீங்கன்னா இருதயம், பெரிகார்டியம், இருதய மேலுறை, நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள், கிட்னிஸ், மண்ணீரல், ஸ்பிலீன். இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஆர்கன்ஸ். இது இல்லாம வந்து கவர்னிங் வெசல்னு ஒண்ணு இருக்கு, கான்செப்ஷனல் வெசல்னு ஒண்ணு இருக்கு. இந்த கவர்னிங் வெசல் அப்படின்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம துரிய தவம் பண்றோம் இல்லையா, அந்த அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இருந்து அப்படியே பின்பக்கமா போங்க, அப்படியே நேரா பின்பக்கமா போனீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ள இறங்கி சுழுமிடன நாடி வரையா இறங்கி அப்படியே நேரா மூலாதாரம் வந்து அப்படியே கீழே ஆசன வாயு வரைக்கும் கீழ்ப்பக்கமா, பின்பக்கமா ஆசன வாயு பகுதி வரைக்கும் வருதுதான் வந்து கவர்னிங் வெசல். கான்செப்ஷனல் வெசல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதே துரியத்துல ஆரம்பிச்சு மேல முன்பக்கமா வாங்க, அப்படியே முன்பக்கமா அப்படியே நெத்தி நேரம் ஒரு கோடு போட்டுனதுன்னா மூக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா ஆகுனா, அப்படியே மூக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் அப்படியே வந்து உயிர் நிலைக்கு வந்து அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த ஆசன வாயு பகுதி இந்த பக்கமும் முடிக்கணும். அப்படியே முன்னாடி ஒரு கோடு பின்னாடி ஒரு கோடு போட்டீங்கன்னா எப்படி இருக்கோ, இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட அக்குப்ரெஷர்ல வந்து 48 அக்குப்ரெஷர் புள்ளிகள் இருக்கு. அப்போ நம்மளுடைய 14 அக்குப்ரெஷர் செய்யும் போது ஒரு அக்குப்ரெஷருடைய 50% பயிற்சியை நம்ம வந்து இந்த பயிற்சியில நம்ம வந்து ஒரு அற்புதமான பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்யறோம். இந்த பயிற்சி செய்யும் போது என்ன கேட்டீங்கன்னா, இந்த 14 மெரிடியன் சிஸ்டத்துக்கும் நம்ம வந்து இந்த ஆற்றலை 30 வினாடிகள் நம்ம கொடுக்கறதுனால உடல் முழுக்க ஆற்றல் பரவது மட்டும் இல்லாம நாடி நரம்புகளுக்கும் இரத்த நாளங்களுக்கும் ஊக்கத்தை வந்து இது வந்து கொடுக்கறது. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகணும் கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால முக்கியமா வந்து லோ பிபி, ஹை பிபி மற்றும் வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் நமக்கு வந்து பாதுகாக்கிறது, வந்தவர்கள் வந்து அந்த பிரச்சனைல இருந்து விடுதலை ஆவதற்கு நமக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைகிறது. அந்த கழுத்து பின்னாடி வந்து நம்ம முதல்ல வந்து பிடிக்கிறோம், அப்படி பிடிக்கும்பொழுது அந்த 3 ஜோடி நரம்புகள் இணையற இடம் அந்த இடத்துல, ஏன்னா அங்கதான் வந்து மூளையிலிருந்து அனுப்புகின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஆணைகளை வந்து செயல்படுத்துறதுக்கு உதவுற இடம் தான் அந்த 3 ஜோடி நரம்புகள் அந்த இணையற இடம். அதனாலதான் ஏன்னா அங்கிருந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போற ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் மிச்ச 13 பாயிண்ட்ஸுக்கும் அங்கிருந்தா மெசேஜ் போகணும். இப்ப நம்ம கையை எடுத்துட்டா மெசேஜ் போகாது, அதனாலதான் அந்த இடத்துல கையை கடைசி வரைக்கும் நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இறப்பையினுடைய மேற்புறம், நடுப்புறம், அடிப்புறம் சொல்லுவோம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவை வந்து திட உணவோ திரவ உணவோ கூழாக்குவதற்கு தேவையான திரவங்கள் சொல்றோம் இல்லையா, கேஸ்ட்ரிக் ஜூஸ், அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை வந்து உற்பத்தி செய்யறது வந்து சரியான முறையில வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி டைஜஷன் சரியான முறையில, செரிமானம் சரியான முறையில் நடக்கிறதுக்கு வந்து இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் 2, 3, 4 நமக்கு வந்து ரொம்ப வந்து உதவி செய்யும். இந்த அக்குப்ரெஷர் 5வது பாயிண்ட் நம்ம செய்யும் பொழுது அது வந்து இறப்பை, சிறுகுடல் வந்து ஆரம்பம் மாற இடம். அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த சிறுகுடலை வந்து ஊக்குவிக்கும். அது மட்டும் இல்லாம பித்தப்பையை ஊக்குவிச்சு பித்த நீர் வந்து என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, வந்து
சரியான முறையில சுரந்து இறப்பையில சுரக்கிற அமிலத்தன்மை இருக்கு இல்லையா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு, அந்த அமிலத்தன்மையை வந்து சமன் செய்து நம்ம குடல்ல வந்து புண் வராமல் பாதுகாக்கின்ற இடம் தான் அந்த ஐந்தாவது பாயிண்ட். அது மட்டும் இல்லாம கணையம் மற்றும் இந்த அட்மிரல் பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதியை ஊக்குவிச்சு இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு குறைபாடு, சர்க்கரை குறைபாடு வராமல் பாதுகாக்கும். அடுத்தது ஆறாவது பாயிண்ட். இந்த ஆறாவது பாயிண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுநீர் பை, கர்ப்பப்பை, ஆண் பெண் இருவருக்கும் சிறுநீர் பை மற்றும் பெண்களுக்கு கர்ப்பப்பை அந்த இடத்துல. அப்ப சிறுநீர் கோளாறு வந்து அந்த இடத்துல நீங்கும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் பெண்களுக்கு வந்து சீரமைக்கப்படுகிறது. கர்ப்பப்பை இறக்கம் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் வந்து இரண்யா பிரச்சனை பெண்களுக்கு வராமல் பாதுகாக்கும். ஏழாவது பாயிண்ட் வந்து கல்லீரலினுடைய கீழ்ப்பகுதி, லிவர். அது என்ன பண்ணுங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அழுத்தும் பொழுது பித்தப்பையை வந்து ஊக்குவிக்கும். பித்தப்பையை ஊக்குவிக்கிறதுனால அந்த பித்த நீர் சரியான முறையில சுரக்கும். பித்த நீர் சரியான முறையில சுரந்தாதான் ஹைட்ரோகுளோரிக்னுடைய ஆசிடோட அந்த அந்த அமிலத்தோட இந்த பித்த நீர் சுரக்கும் போது தான் அந்த அமிலத்தினுடைய தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால வந்து பித்தப்பை சரியான முறையில கால் பிளாடர் வேலை செய்யணும். ஒரு உடல்ல வந்து அந்த கால் பிளாடர் சரியான முறையில வேலை செய்யறதுக்கு தான் வந்து இந்த ஏழாவது பாயிண்ட். அடுத்தது நம்ம வந்து எட்டாவது பாயிண்ட். இந்த எட்டாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, மண்ணீரலினுடைய கீழ்ப்பகுதி. இது என்ன பண்ணுங்கன்னா, கொழுப்பு சத்தை வந்து உடல்ல வந்து எல்டிஎல் எச்டிஎல் கொழுப்பு சத்து இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு சத்தை வந்து சீரமைக்கும் இந்த இது இந்த எட்டாவது பாயிண்ட். ரொம்ப முக்கியமானது வந்து கொலஸ்ட்ரால் வராம பாதுகாக்கும். அடுத்தது ஒன்பதாவது பாயிண்ட் வந்து சிறுகுடல் பெருகுடல் வந்து சந்திக்கின்ற இடம். அந்த இடத்துல நம்ம வந்து அழுத்தம் சீரா 30 வினாடிகள் கொடுக்கும் பொழுது அப்பண்டிசைட்டிஸ் குடல்வால் நோய்கள் வராமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். பத்தாவது பாயிண்ட் வந்து பெருங்குடல். இந்த பெருங்குடல்ல வந்து சரியான முறையில அழுத்தம் கொடுக்கும்போது மலத்துல வந்து போதிய நீர் வந்து வைத்திருக்க உதவும். நம்ம மலக்குடல்ல நீரோடு இருக்கணும். நீர் இருந்தா தான் மலக்குடல்ல வந்து நம்ம காலையில மோஷன் போகும்பொழுது மோஷன் வந்து எப்பவுமே வெட்டா இருக்கணும். ஈரத்தன்மை இருந்தாதான் மோஷன் ஃப்ரீயா இருக்கும். அங்க நீர் இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் முக்கி மோஷன் போனாலும் கேஸ் தான் வரும். அப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசன வாய் பகுதியில இருந்து ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த ஆசன வாய் பகுதியில் அழுத்தம் ஏற்படும் பொழுது நம்ம உடல்ல வந்து ஆசன வாய் முடிச்சுல வந்து உடல்ல இருக்கிற 72,000 நரம்புகள்ல 54,000 நரம்புகள், 75% நரம்புகள் அந்த முடிச்சோட தொடர்புடைய. அப்போ உடல்ல எந்த நோய் வரலாம், கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா, வந்து மலத்தை போதி நீரோட வைக்கணும்னா இந்த பத்தாவது பாயிண்ட்ல கொஞ்சம் சரியான அழுத்தத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அழுத்தம் சரியான முறையில கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் தீரும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த போதிய நீர் மலக்குடல் இல்லைன்னா இந்த 54,000 தொடர்புடைய உறுப்புகள் எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து உடல்ல வந்துவிடும். முக்கி பாருங்களேன், யாராவது சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி மலம் போனாங்கன்னா கண்கள் முழிப்புதுங்கிற மாதிரி இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், இருதயம் பல்ஜ் ஆகும், அப்படியே வந்து கண்ணம்லாம் பெருசாகும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த பத்தாவது பாயிண்ட். அடுத்தது 11வது பாயிண்ட்டும் 12வது பாயிண்ட்டும் மேல மார்பு பகுதியில இருந்து ஒரு ஜான் வச்சு கீழே வந்து சுண்டவர்களால அந்த இடத்துல முடிகிற இடத்துல ரெண்டு பகுதியில அழுத்தம் கொடுக்கும் இல்லையா. இந்த 11வது 12வது என்ன கேட்டீங்கன்னா, உடல்ல வந்து குளுக்கோஸ் சக்தியை வந்து உற்பத்தி செய்யும். அதனால வந்து உடலுக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம உயிர் சத்துன்னு சொல்லப்படுகிற விட்டமின் இருக்கு இல்லையா, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே, இந்த 5 வகையான விட்டமின்களை பாயிண்ட் நம்பர் 11வது 12வது உற்பத்தி செய்யும். பாயிண்ட் நம்பர் 13 இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த வளர்ந்த மெரிடியன் நரம்பு அதுதான் வந்து, அதாவது வந்து ஜங்ஷன் ஆஃப் டூ கர்வேச்சர்னு சொல்லுவாங்க, முதுகு பகுதி வளைந்து திரும்புற இடம் அந்த இடம் தான், அதுக்கு தான் வந்து அந்த மெரிடியன் நரம்பை வந்து ஊக்குவிக்கும். 14வது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, மலக்குடல் மற்றும் ப்ராஸ்டேட் சுரப்பி அந்த இடத்துல. இது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு உடல்ல வந்து மலத்தை வந்து சீரான முறையில ஒன் டைம்ல வந்து வெளியேற்றிடும். அற்புதமான இடம் அது, அந்த இடம் அந்த இடத்த அழுத்தும் பொழுது. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஸ்டேட் சுரப்பிகள் அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். அதே மாதிரி குடல் இறக்க நோய் இரண்யா வராமல் பாதுகாக்கும். இவ்வளவு அற்புதமான பயிற்சி தான் இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி. அதனால அன்பர்களே, ஒரு அற்புதமான இந்த பொழுது நிலை நம்ம வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த உடற்பயிற்சியினுடைய சிந்தனை விளக்கத்தை நான் கொடுத்துருவோம். ஆக்சுவலா இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டெமோல பண்ணும்போது 6 மணி நேரம். இப்ப இன்னைக்கு காலையில வந்து சென்னையில ஆவடி அறிவித்திருக்கோயில இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சி வர்மக்களையோட நிறைந்த விஞ்ஞான பார்வை. இப்ப உங்களுக்கு 1.5 மணி நேரத்துல இங்க சுருக்கி சொன்ன இந்த பயிற்சியை தான்
டெமோவோட வந்து இன்னைக்கு வந்து 6 மணி நேரம் அங்க செய்ய போறோம். அங்க பிராக்டிக்கலா என்ன கொடுக்க போறோமோ அத்தனையும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஆடியோல வந்து 1.5 மணி நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் வேகமா சுருக்கி கொடுத்துருக்கிறேன் நான் வந்து. ஆனால் இதனுடைய பயிற்சியினுடைய நோக்கம், இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து யாரும் உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். உங்களுடைய இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். நாளை முதல் உடற்பயிற்சி செய்யாதவர்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மகரிஷினுடைய உடற்பயிற்சியை மட்டும் சரியான முறையிலே செய்து குருவினுடைய கொள்கைகளிலே ஆழ்ந்த ஈடுபாடும் குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்திருக்கின்ற சீடர்கள் இந்த பயிற்சியை செவ்வனே செய்யும் பொழுது உடலுக்கு நல்ல பலத்தையும், உயிருக்கு காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது உயிருக்கு நல்ல ஒரு வளத்தையும், தியான பயிற்சி செய்யும் பொழுது மனதிற்கு ஆத்ம பலத்தையும் கொடுப்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பினை எனக்கு அளித்த அடியனுக்கு அளித்த பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களுக்கும், அனிதா பாரதி அம்மா அவர்களுக்கும், இந்த ஜூம் ஆப் மூலம் மற்ற குழுவினர் அனைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கின்றேன் என்று உறுதிமொழியும் கொடுத்து உங்களிடமிருந்து பிரியா விடைபெற்று இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அற்புதமான தவம், மிக்க நன்றி ஐயா.